தயவு செஞ்சு உங்களுடைய ஃபோன்கள் சுவிச் ஆஃப் பண்ணாக்கா சைலண்ட் மோட்ல போடுங்க. இன்றைக்கி என்ன பண்ணலாங்க, ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன பண்ணலாங்க பார்க்கலாம். ஸோ நம்முடைய சப்ஜெக்ட் இன்றைக்கி முக்கியமானது எதோட பார்த்தா, இன்றைக்கி உலகத்தில் நிறைய ஒரு காரியங்கள் நடந்துருக்கும் இல்லைங்களா. முக்கியமாக பார்க்கும்போது இந்த மாதிரி பெரிய பெரிய ஒரு கூட்டங்கள்லாம் நடந்துருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய கூட்டத்தில் என்ன முக்கியமான காரியங்கள் பாருங்க, அற்புதங்கள் இல்லைங்களா. அதனால நிறைய வரும் பெரிய பெரிய லெவலில் அற்புதங்கள் அப்புறமா அடையாளங்கள் நடக்கும் இல்லைங்களா. ஸோ என்ன மாதிரி அற்புதங்கள், என்ன மாதிரி அடையாளங்கள் பார்க்கும் போதும், கண் இல்லாத ஜனங்களுக்கு என்ன வரும், வரும் கால் இல்லாத ஜனங்களுக்கு கால், அப்புறமா உடம்பு நல்லா யாருக்கு இல்லையோ அவங்க என்ன வரும், அந்த இதோ வியாதியெல்லாம் என்ன வரும் குணமாயிடும். இந்த மாதிரி நிறைய காரியங்கள் அங்கே நின்றுருக்கும் இல்லைங்களா. அது மட்டும் இல்லை, அங்கே பல விதமான பாஷைகள் என்ன பண்றாரா பேசுறது உண்டு இல்லைங்களா. அந்நிய பாஷைகள் கேட்டுக்கல தமிழ் என்ன சொல்றாரா, அந்நிய பாஷை, அந்நிய பாஷை பேசுறீங்களா இல்லைங்களா, அந்நிய பாஷைகள் இல்லைங்களா. அதனால இந்த அந்நிய பாஷைகள்லாம் பேசுறது அங்கே நடக்கும் இல்லைங்களா. அற்புதங்கள் அடையாளங்கள் நிறைய ஒரு ஜெபக்கூட்டத்தில் இந்த மாதிரி காரியங்கள் தான் அங்கே இருக்கும் இல்லைங்களா. நிறைய ஒரு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நிறைய ஒரு காரியங்கள் நடக்குதெல்லாம் இங்கே பார்க்குறோம் இல்லைங்களா. பரிசுத்தாவி விடுதோ இல்லைங்களா, அந்த பரிசுத்தாவியோ காரியங்கள் நடக்குது இங்கே பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ அதனால் இதை பற்றி என்ன பண்ணலாம், வேதம் என்ன சொல்கிறதுன்னு கற்றுக்கலாம் இன்றைக்கி பார்க்கலாம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது இந்த ஒரு காரியத்தை குறித்து இல்லைங்களா ஒரு வார்த்தை நமக்கு சொன்னார், ஒரு எச்சரிப்பையான வார்த்தைகள் நமக்கு சொன்னார். என்ன வார்த்தைகள் படிங்கோ, மத்தேயு 7வது அதிகாரம் மத்தேயு 7வது அதிகாரம் 21வது வசனம் அப்புறமா 22வது வசனம் அப்புறமா 23வது வசனம் மத்தேயு 7வது அதிகாரம் 21-23. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அது பிரவேசிப்பதில்லை. பாத்தீங்களா, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே சொல்லுகிறவன் எங்க போறதில்லை, பரலோகத்தின் ராஜ்யத்துக்கே போறதில்லை. என்ன கேட்டாரோ அவர் வாதி கொடுத்தார். அடுத்த சுத்தம் அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உங்களுடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனத்தை உரைத்தோம் அல்லவா, அப்புறமா உங்களுடைய நாமத்தாலே பிசாசுகளை என்ன பண்ணா துரத்தினோம் அல்லவா, அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா. உங்களுடைய நாமத்தினாலே அநேக அற்புத காரியங்களை செஞ்சோம் அல்லவா சொல்றாரு. அப்படின்னா இப்ப நீங்க சொல்லுங்க, அந்த ஒரு காரியங்கள் இயேசு சொல்றாரு இல்லைங்களா. சொல்லிட்டு அடுத்த இன்னொரு வார்த்தை சொல்றாரு பிடிக்கும், அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கிறாரே என்னை விட்டு அகன்று போங்கள். பாத்தீங்களா என்ன சொல்றாரு, அக்கிரம செய்கிறாரே. அப்படின்றால் இந்த காரிய பண்ணவர்களுக்கெல்லாம் இயேசு என்ன மாதிரி கூப்பிடுறாரா, என்னுடைய சிஷ்யர்களே என்ன நேசிக்கிறவரே வாருங்கள் சொல்றாரா, அக்கிரம காரியம் சொல்றாரு. ஏன் இப்படி இயேசு சித்தம் யார் செய்தியோ அவர் இந்த காரியத்தை பண்ணும் போது கொஞ்சம் என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையாக இருக்கும் சொல்லிட்டார். அப்படின்றால் இந்த காரியத்தை பத்தி நாங்க என்ன பண்ணிப்போம், வேதத்தின் அடிப்படையில் என்ன பண்ணிப்போம் பார்க்கணும் அதான் சொல்றாரு. நீங்க அக்கிரமக்காரத என்னை விட்டு நீங்க என்ன பண்ணுங்க. அப்படின்றால் எவ்வளவு பெரிய வார்த்தை யோசனை பண்ணுங்க, இயேசு கிறிஸ்துவோட நாமத்துல இது நடக்கும் போதும் இயேசு கிறிஸ்து அதை ஏத்துக்கலனாக்கா நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து ஏத்திக்கிறவரோ அற்புத அடையாளங்கள் இது கேட்டுக்கலாம். இன்னொரு வார்த்தை படிக்கலாம், மத்தேயு 24வது அதிகாரம் 24வது வசனம் Matthew 24:24 மத்தேயு 24வது அதிகாரம் 24வது வசனம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். பாத்தீங்களா என்னங்கோ கேரளா இருப்பா, கள்ள தீர்க்கதரிசி சொல்றதா, கள்ள தீர்க்கதரிசி சொல்லிட்டாரோ
ಇಲ್ಲಿಂದ ಯಾರಿಗೆ ನಮ್ಮತ್ತೆ ಬರಲ್ಲ ಯಾರಿಗೆ ನಾಮತ್ಲೆ ಬರಲ್ಲ ಇಲ್ಲಿಂದ ಸಾಯಿಬಾಬಾ ನಾಮತ್ಲೆ ಬರಲ್ಲ ಯಾರಿಗೆ ಬರಲ್ಲ எச்சரிக்கை என்ன கொண்டு வர அற்புதங்களையும் செய்வார்கள் இது அதிகமாக என்ன டினாமினேஷன் நடப்பா பெண்டிகாஸ்ட் கரெக்ட்டா வேற எங்கே நடக்குதா நடந்தேப்பா எங்க தெரியுங்களா ரோமன் கேத்தலிக்ல கூட இந்த காரியங்கள் என்ன பண்ணிப்பா நடந்தேப்பா என்னதோ அற்புதங்கள் அடையாளங்கள் அப்புறமா தீர்க்கதரிசன வார்த்தைகள் சொல்றதோ அந்நிய பாஷைகள் தர்சனம் பார்க்கறதோ இதெல்லாம் காரியங்களா நடந்தேற்க யோசனை பண்ணுறப்ப ரோமன் கேத்தலிக் என்ன விக்கிரகம் பண்றது அப்ப விக்கிரகத்தை பட்டம் இருந்தால தேவனுடைய ஆலயம் இருக்குமா அங்கே கூட நடக்குமா அப்படி என்றால் சிந்திக்கிற ஒரு காரியம் அதனால இன்னைக்கு இந்த நாலு காரியங்களை பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் அதனால முதலாவதாக அந்நிய பாஷைகள் இல்லைங்களா அதை பத்தி என்ன பண்ணலாம் நாங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா அது பார்த்து படிக்கும் போது அப்போஸ்தலர் போதும் நமக்கு பரிசுத்தாவை பத்தி சில காரியங்கள் சொல்றாரு இல்லைங்களா அதை படிக்கலாம் ஒன்று குறித்தர் 12:29 11:29 எல்லாரும் அற்புதங்களை செய்ய முடியாதோ அதனாலே இந்த காரியங்களை சில பேர் தான் முடியாது. வேறொரு பல விதமான
கல்யாணம் பண்ணல கொடுக்கல அத பர்சன் தாவே இல்லைன்னு சொல்ல முடியாதோ இல்லைங்களா அவரவருக்கு தகுந்த மாதிரி கிருபை கூட கிடைப்போம் பரிசுத்தாவினாலே பலன்கள் கொடுத்துருக்காங்க ஆனா எல்லாருக்கும் பரிசுத்தாவி உண்டு இல்லைங்களா அதனால இவரோட நமக்கு எச்சரிக்கை வார்த்தை கொடுப்பாரு எங்க தெரியுங்களா அதுல 38 வசனம் படிக்கும் இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் பாருங்க என்ன சொல்றாருன்னா அப்போஸ்தல பவுலும் சொல்றாரு எல்லாருக்கும் பாக்கிடும் ஒரு முக்கியமான வரத்தை நீங்க என்ன பண்ணுங்க நாடுங்கள் என்ன அர்த்தம் அடையாளங்கள் குணப்படுத்துதோ வார்த்தைகள் சொல்றதோ இதெல்லாம் என்ன இல்ல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் இல்ல இதுக்கும் பாக்கியில என்ன இருக்கும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கோ மேன்மையான ஒரு காரியம் இருக்கோ அதனால கடவுள் சொல்லிட்டார் என்ன அது காரியம் நூற்றாண்டு கிறிஸ்தவரோ இது அப்புறம் பண்ணிருக்கோம் நான் ஆக்சுவலி ஒரிஜினல் பைபிள்ல சாப்டர் டிவிஷன் வர்ஸ்ட் டிவிஷன் எதுவுமே இல்லை அப்போஸ்தலர் போல குறைந்திருக்க லெட்டர் எழுத போல கண்டிப்பாக என்ன பண்ணிருக்கா எழுதிருக்க அத்தான் சொல்றோம் நாங்க ஒரு மேன்மையான ஒரு வழியை அவங்க காண்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தது எது பத்தி பேசுற பார்த்தீங்களா அன்பு அப்படின்றது எது இம்பார்ட்டன் சொல்லுங்க அன்புதான் இம்பார்ட்டன்ட் எல்லா பாஷங்கள் எல்லாம் பேசிட்டு எல்லா வார்த்தைகளையும் சொல்லிட்டு எல்லா கடைகளும் போயிட்டு நமக்குள்ள அன்பு இல்லைனாக்க என்ன யூஸா ஒன்றும் இல்லை அப்படின்றால் இது எந்த காரியங்களை ஒன்றும் இல்லைன்னு கூப்பிடப்போம் இல்லையா நமக்குள்ளே அன்பின் என்னங்கோ அதுதான் மேலே சொல்லிட்டோம் இல்லைங்களா அப்படின்றால் இந்த அந்நிய பாஷை எப்படி எப்படி வந்துச்சு இல்லைங்களா பார்க்கும் போதும் தேவன் என்ன பண்ணாருனாக்கா சபைக்கு பரிசுத்தாவி கொடுத்தார் பரிசுத்தாவி எப்படி கொடுத்தாருனாக்கா ரெண்டு என்னங்கோ ஒரு ஸ்டேஜஸ்ல கொடுத்தார் முதலாவது ஸ்டேஜ்ல யாரை கொடுத்தாருனா பார்க்கும் போதும் அந்த அப்போஸ்தலர்கள் யூத ஜனங்களுக்கு என்ன பண்ணாரோ அந்த ஒரு பெண்டிகாஸ்ட் நாள் என்ன பண்ணுவோம் பரிசுத்தாவி என்ன பண்ணுவோம் உண்மையிலே கூட்டினார் அப்ப என்ன ஆயிடுச்சு இப்படிங்கும் அப்போஸ்தலர் ரெண்டாவது அதிகாரம் 1 வசனத்துல 4 வசனம் ஆக்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் 2 சாப்டர் 1-4 அப்போஸ்தலர் ரெண்டாவது அதிகாரம் 1-4 வசனம் படிங்க எந்த வசனம் என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே வந்திருந்தார்கள் அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சண்டியாய் ஒருவரும் முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு பாத்தீங்களா வீடு ஃபுல் என்னாச்சு அப்படியே அந்த காற்று ஃபுல்லா நிரப்பிச்சு அப்புறமா அல்லாமலும் அக்னி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகளும் அவர்களுக்கு காணப்பட்டு என்ன வந்துச்சு அக்னி மயமான நாவு நாவு வந்துச்சு அக்னி வந்துச்சு கட்ட சொல்லுங்க நாவு நாவு வந்துச்சா ஆவி வந்துச்சா நான் வந்துச்சா அக்னி வந்துச்சா எதனால ஒரு சூஸ் பண்ணுங்க வசனம் பார்க்கலாம் அல்லாமலும் அக்னி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது இல்லைங்களா ஆக்சுவலி என்ன வந்ததா இல்லைங்களா நிறைய பேர் நினைக்கிறாங்கக்கா அக்னி வந்துச்சு அதனால பசுதவா என்ன சொல்றதா அக்னி அபிஷேகம் கேட்டிருக்கீங்களா அக்னி அபிஷேகம் பத்தி அடுத்த வாரத்துல என்ன முன்ன வர வாரத்தை பார்க்கலாம் அக்னி அபிஷேகம் கிடையாது இங்க என்னங்கோ அக்னி போல என்ன வந்துச்சு நாவுகள் மாதிரி பரிசுத்தாவி வந்துச்சு இப்ப இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தாவி எப்படி வந்துச்சு புறா வந்துச்சியா புறா வந்துச்சியா புறா போல வந்துச்சு எல்லாம் என்ன என்ன வந்துச்சு விட்டா காக்கை என்ன பண்றீங்க காக்காவே இல்லை இல்லை அப்படி இல்லை ஏன்னா புறாவை போல வந்துச்சு அப்படியே என்ன பண்ணுங்க பசு தாவே எப்படி வந்துச்சு அந்த மாதிரி ஃபீலிங் வர மாதிரி என்ன வந்துச்சு இங்கே அங்கே பரிசு தாவி வந்து இருந்துச்சு இல்லைங்களா அப்ப என்ன ஆச்சு பிடிக்கும் அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட்டு பாத்தீங்களா அவர்கள் எல்லாரும் பரிசு தாவினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே பாத்தீங்களா ஆவியானவர் அவருக்கு என்னங்கோ தந்த வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளாலே பேச தொடங்கி பாத்தீங்களா என்னங்கோ அந்நிய பாஷைகளை என்ன பண்ணுவாங்க பேச தொடங்கி இது முதலாவது பாட்டு இல்லைங்களா
இதுக்கு அப்புறமா பரிசுத்தாவி யாருமே வந்துச்சுனாக்கா புறஜாதி ஜனங்கள் மேலே இல்லைங்களா. அந்த புறஜாதி ஜனங்கள் மேலே எப்ப வந்துச்சுனாக்கா இந்த காரியம் ஆகி 3.5 இயர்ஸ் அப்புறமா அந்த கொர்னேலியஸ் வீட்டார் மேலே பரிசுத்தாவி வந்துச்சு. அது படிங்க அப்போஸ்தலர் 10:44 அப்போஸ்தலர் 10:44 44:46 இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கப்படாரா இறங்கினார். அப்ப என்னாச்சு அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவாய் கூட அப்ப கூட என்னாச்சு அந்நிய பாஷைகளும் பேசினார் இல்லைங்களா. அதனால அந்நிய பாஷைகள் என்ன அந்நிய பாஷைகள் என்ன மக்கள் எந்த பாஷையில பேசினார் இப்படி பார்க்கலாம். எங்க எடுங்கோ அப்போஸ்தலர் 2:2 2:1 படிக்கும். அப்போஸ்தலர் 2:2 படிக்கும். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். என்ன பாஷை பேசுறாங்க? அந்நிய பாஷை பா. வெவ்வேறு பாஷை என்ன? வேறு பாஷை. சித்த வாங்க இருக்கிறீங்களா? ஆனா வேறு பாஷை அப்படின்னு என்னங்க புரிய மாதிரி இருக்க பாஷையா புரியாத பாஷையா? யூதர்கள் என்ன பாஷையில் கேட்டார்? அவருடைய சொந்த பாஷையில யார் பேசினாடிப்பாஷத்துல பேசுறதை கண்டு புரிஞ்சிச்சு. இது கேட்டு என்ன சொன்னார்னாக்கா ஐயோ எப்படியப்பா இவர் நம்முடைய சொந்த பாஷையில் என்ன பண்ணாடிப்பா பேசுறாருன்னு இவர் ஷாக் ஆயிட்டாரு. பாருங்க அப்புறம் மனிஷ்டனா எல்லாரும் பிரமித்து பாருங்க நான் எதுவுமே சொல்ல வசனம் இருக்குன்னு தான் சொல்லிருக்கேன். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு பாத்தீங்களா ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? பாத்தீங்களா இவர் பேசுறது யாரு வரலா கலிலேயர். இவருக்கு எப்படி நம்முடைய பாஷை தெரியும் பேசுறாரு? புரியும். அப்படி இருக்க நம்மி அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே இது எப்படி?
பாத்தீங்களா நம்முடைய ஜென்ம பாஷையில பேசுறது இது எப்படி இருக்கேன்னு இருக்கேன் கொஸ்டின் வந்துச்சு அவருக்கு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு அப்புறமா பார்த்ததும் சொல்றாரு எவ்வளவு பேர்ல வந்தாரோ எவ்வளவு ஊர்களின் ஜனங்கள் வந்தாரோ எவ்வளவு பாஷையில எத்தனை பாஷையில என்னென்ன பாஷையில பேசுறது லிஸ்ட் கொடுப்பாரு எழுதுங்க 17 பாஷத்துல பேசியிருக்காரு எவ்வளவு லாங்குவேஜா 17 லாங்குவேஜஸ் அப்போஸ்தலர் பேசியிருக்காரு என்னென்ன பாஷை புரியுது சொல்லுங்க பார்த்ததும் இல்லங்க பார்த்ததும் மேதரும் எலாமீதரும் மெசபத்தாமியா யூதேயா கப்பத்தோக்கியா கொந்து ஆசியா பிரிகியா பம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் பாத்தீங்களா லிபியா என்னங்கோ பக்கத்துல இருக்கிற எல்லா தேசத்தாரும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமபுரியாரும் ரோமர்கள் யூதரும் யூத மார்க்க தமிழ்ந்தவர்களும் கிரேக்கரும் அரபியரும் ஆகிய என்ன பண்ணி இப்போ இங்கிலீஷ்ல சொல்றாரு which is your mother tongue அந்த மீனிங் என்ன தாய் மொழி தாய் மொழியா தாய் நாக்கா தாய் மொழி ஆ இப்போ இதுதான மீனிங் அப்படியே டங்கல் என்ன மீனிங் லாங்குவேஜ் இல்லைங்களா என்னப்பா உங்களோட தாய் மொழியன்னு சொன்னா என்னப்பா உங்களோட தாயோட நாக்கன்னு சொன்னா இல்ல சார் அது பிங்க் கலரா இருக்கு சொல்ல முடியுமா அதே மீனிங் இருக்குதா அதான் பைபிள் யூஸ் பண்ணிருக்காரு இல்லைங்களா அப்படின்னா தாய் மொழி நாங்க இருக்கிற தாய் மொழியில தான் என்ன பண்ணாரு சிஷ்யன் இருக்கா பேசினார் இதுதான் பரிசுத்தாவி வரும் போது இவர் என்ன பண்ணாரா தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணாரோ நம்முடைய சொந்த பாஷையில் என்ன பண்ணிருக்கிறோம் பேசிட்டு அதனாலே அந்நிய பாஷையில் பார்க்கும் போது பைபிள்லே புரிய மாதிரி இருக்கிற என்னங்கோ ஒரு லாங்குவேஜ் இல்லைங்களா அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ் என்ன பண்ணிருக்காருங்க நீங்க பேசிருக்காரு இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றா அந்நிய பாஷைக்கிறோம் பேசுறா ஏன் அந்நிய பாஷை பேசுறா அந்நிய பாஷை எதுக்கே அடையாளம் அண்ணன் கேட்டா பரிசுத்தாவினாலே ஃபுல்லும் நிரம்பி இருக்குதுக்கே அந்நிய பாஷை என்ன போய்ப்போம் அடியோட மன்னரை யார் அந்நிய பாஷை பேசுறாரோ அவர்கிட்ட என்ன இருக்கும் அதிகமாக பரிசுத்தாவே இருக்கும் இல்லைங்க அதில் என்ன பண்ணுறது நிறைய பேரா பேசுறாரு அதனாலே இந்த அந்நிய பாஷை பேசுறதோ யாருக்கே ஒரு சாட்சி நான் பார்க்கும் போதோ எனக்கு கிறிஸ்தவருக்கு சாட்சி இவர் தான் உண்மையான கிறிஸ்தவ இவர் தான் பரிசுத்தாவை பெற்றிருக்காரு பரிசுத்தாவின் ஃபுல்லாக இருக்காட்டி ஒரு சாட்சி என்னங்கோ அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் வேறு எப்படிங்க என்ன சொல்றாரு என்ன இல்ல அடையாளம் கிடையாதோ இல்லைங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாரோ அந்நிய பாஷை பேசுறதா நமக்கு என்ன இருக்கோ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கோட்டு இதுதான் அவர் பொருஷத்தாவே இல்லையே அவர் ரொம்ப வேஸ்ட் நினைக்கிறாரு ஆனா வேதத்தை அப்படி சொல்றது இல்ல அந்நிய பாஷை அவர்கிட்ட விசுவாசிகளுக்கு என்ன இல்ல அடையாளமா இல்லையே எனக்கு இது அடையாளமா அவிசுவாசி ஜனங்களுக்கு தான் என்ன போயிடும் அடையாளம் பாத்தீங்கன்னா அதனால எவ்வளவு பேரை கொடுப்பா போயிடும் அதனால இந்த குறைந்து சபைக்கு சென்னை இல்ல எல்லா பிசினஸ் டிரான்சாக்சன்ஸ் இல்லைங்க எல்லா ஊர்களிலிருந்து பல விதமான பாஷையில் இருக்கிற ஜனங்கள் எங்கேதான் அந்த டிரான்சாக்சன் பண்றதுக்கு அந்த கொரிந்து சபைக்கு தான் என்ன அந்த ஒரு இடத்துக்கு தான் வந்துட்டு இருந்தார் அதனாலே பலவித பாஷை பேசுற ஜனங்கள் அந்த ஊர்ல செட்டில் ஆகிருந்தார் அதனாலே அந்த கொரிந்து சபையில எவ்வளவு ஒரு ஜனங்கள் இருந்தாரனாக்கா ரொம்ப பெரிய கூட்டம் வேற வேற பாஷை பேசுற எல்லா ஜனங்களும் என்ன பண்ணாரோ அந்த சபையில் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அவரோ இருந்தாரோ இல்லைங்களா அதனாலே அந்த சபையிலே அந்த ஒரு சிஷ்யர்கள் பேசும்போது எந்த பாஷையில பேசிட்டு இருந்தாரா
பல விதமான பாஷையில் என்ன பண்ணிட்டு பேசிட்டு இருந்தார். கரெக்ஷன் பண்றதுக்கு அப்போஸ்தலர் போல் என்ன பண்றாருன்னா என்ன பண்றாரு நம்ம எழுதுறாரு இல்லைங்க. அதில் அவர் பேசும்போது அவர் சொல்ற ஒரு முக்கியமான வார்த்தை பிடிக்கும். ஒன்று குறித்த 16:23 என்ன சொல்றாரு சொல்றாரா இல்லையா? இப்ப நான் என்ன புதுசா சொல்ல சொல்றதா இல்ல நீங்க சொல்லுங்க. சொல்றதானே பாருங்க, வேதத்தை அப்படியே கொடுத்துருக்காரா? இப்படி நீங்க கிட 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 உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா பக்கத்துல இருக்க ஜனங்களை நீங்க கேட்டு என்ன சொல்றாங்க? என்ன புடிச்சிருக்காருங்க? பைத்தியம் புடிச்சிருக்கு. ஏன் பைத்தியம் கத்துன்னு இருக்காரு பாருங்க. வேதத்தை அப்படிதான் சொல்றாரா இல்லைங்களா? அதெல்லாம் நீங்க அப்படி பண்ணாதீங்க இல்லைங்களா? வேதத்துல என்னங்கோ அந்த பாஷை பேசுறது போதும் நீங்க என்னங்கோ புரிய மாதிரி பேசுங்கன்னு சொல்றாரு என்ன எப்படி ஜெபம் பண்ணாரோ புரிய மாதிரி ஜெபம் பண்ணாரா இல்ல புரியாத மாதிரி ஜெபம் பண்ணாரா? அவர் வந்துட்டு உங்க சைனீஸ்ல சிங் சாங் சுங் சிங் சாங் சிங் சிங் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில கிறிஸ்தவ நாமத்துல ஜெபிக்கிறேன் அந்த சொல்லிட்டு போயிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆன்லைன் கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? அதான் சொல்றாரு. ஒருத்தர் சபையில வந்துட்டு என்னங்கோ யாருக்கும் புரியாத மாதிரி ஒரு வார்த்தைகள் சொன்னா எப்படி சபை மக்கள் ஆன்லைன் சொல்ல முடியும் சொல்றாரு. திரும்ப முடியுங்க வசனம் 14:14 பேச
பாருங்க அவர் என்ன சொல்றாரு, எல்லாருக்கும் பாக்கிடும் வேறு வேறு பாஷையில் யார் அதிகமாக பேசுறாரோ, அப்போஸ்தலன் போர் பேசுறாரோ, இல்லைன்னு எல்லாருக்கும் பாக்கிட்டு அவரு தான் அதிகமாக பேசுறாரோ. ஆனா இதற்காக என் தேவனை சோதிக்கிறேன், அப்படி இருந்தும் நான் சபையிலே அந்நிய பாஷையில் 10,000 வார்த்தைகளை பேசுவதையும் சபையிலே 10,000 வார்த்தைகள் அந்நிய பாஷையில் பேசுவதையும் மற்றவர்களை உணர்த்தும்படி என் கருத்தோடே 5 வார்த்தைகளை பேசுகிறதே எனக்கு அதிக விருப்பமா இருக்கும். அவர் என்ன டிசைர், அவருக்கு என்ன விருப்பமா, சபையிலே என்னங்கோ யாருக்கு புரியாத மாதிரி 10,000 வார்த்தைகள் பேசுறது பதிலாக புரிய மாதிரி எவ்வளவு வார்த்தை பேச போதும், 5 வார்த்தைகள் இல்லைங்க. அப்புறம் உங்களுக்கு நான் வந்து இங்க தமிழ்ல என்ன கொஞ்சம் டீச் பண்றேன், அது பாதி பாதி தமிழ் தான். இதே வந்து சுத்தமான கனவு பேச உங்களுக்கு எப்படி இருக்கும், எதுவும் புரியுமா? அதுக்கு பதிலாக 5 வார்த்தைகள் செல்ல வார்த்தைகள் இல்லைங்க, உங்களுக்கு புரிய மாதிரி பேச எப்படி இருக்கும், அதான் உங்களுக்கு புரியும். நீங்க அதில் அப்போ சொல்ல சொல்றாரு, நீங்க அதில் என்ன சொல்றாரு, இன்னொரு கம்பாரிசன் கொடுப்பாரு, எக்காலங்கள் எக்காலம் துணிக்கும் போதும் அது எப்படி துணிக்கணும், புரிய மாதிரி துணி கொடுத்தா தான் ஜனங்களுக்கு என்ன வருவா அவருக்கு அதை தவறாது. இப்போ அந்த அந்த சைலன் இல்லைங்க, அந்த எக்காலம் பண்ணிட்டு அது சவுண்டே கிளியராக இல்லைனாக்கா ஜென்களை வட்டி அரட்டாக்குறதுக்கே சான்ஸ் இருந்தா படிக்கும். 14 சாப்டர்ல 7 வசனத்துல படிக்கும், 14 சாப்டர்ல 7 வசனத்துல 11 வசனம். அப்படியே புல்லாங்குழல் சுரமண்டலம் முதலாகிய சத்தமிடுகிற உயிரில்லாத வாத்தியங்கள் தொனிகளில் வித்தியாசம் காட்டாவிட்டால் குழலாலே ஊதப்படுகிறதும் சுரமண்டலத்தாலே வாசிக்கப்படுகிறதும் இன்னதென்று எப்படி தெரியும், எப்படி தெரியும் பாத்தீங்களா? அப்புறமா அந்தபடி அந்தபடி எக்காலமும் எக்காலமும் விலகா சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான், பாத்தீங்களா எவன் யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்ணுவான் அப்படின்னா, எக்காலத்தின் துணி ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும், அதுக்கப்புறமா தான் யுத்தத்துக்கு ரெடியாக முடியும், இல்லை ரெடியாக முடியுமா? இப்படியே ஒருத்தர் சொன்ன ஒரு வார்த்தைகள் நமக்கே புரியணும், புரியலைன்னாக்கா அதனால என்ன பிரயோஜனம் தான் பேசுகிறார். எப்படி மிஸ்டர் என்ன வார்த்தைகளோ புரியாத வார்த்தைகள் கிடையாதோ, தெளிவாக புரிய ஒரு வார்த்தைகள் தான். அப்படி மிஸ்டர் அப்புறம் அப்படி நீங்க எதனா பேசுறீங்கன்னா எப்படி இருக்கா, ஆகாயத்துல பேச மாதிரி இல்லைங்க, ஆகாயத்துல பேச யூஸ் இருக்குங்களா, கார்த்திகை பேசுற மாதிரி இல்லைங்களா, அதனால புரிய மாதிரி என்ன பண்ணுவோம் பேசுறோம் இல்லைங்களா. இன்னைக்கு சமையல அன்னிய பாஷை பேசும்போது எப்படி பேசுறாரா, எவ்வளோ பேர் பேசுறாரா, சமையல் ஃபுல்லா பேசுறாரா, யாரும் ஒருத்தர் பேசுறாரா, சபை உள்ள இல்லைங்களா, சபை இருக்கிற எல்லா சபையும் ஒரே மாட்டு அப்படியே என்னவோ கண்டினியூஸ் பேசுறாரு இல்லைங்களா. ஆனா அப்போ சொல்லும் போது சபையில எப்படி அந்நிய பாஷை பேசுறது சொல்றாரு, அப்படிங்க 14 அதிகாரத்துல 5 வசனம் படிங்க, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன். பாருங்க சொல்றாரு, அந்நிய பாஷை பேசுறதுக்கா நான் விரும்புறேன், ஆகிலும் ஆகிலும் அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும் படிக்கு அர்த்தத்தையும் சொல்லாவிட்டால் என்ன போய்ட்டு பார்க்கும் போதும்
சபையில அந்நிய பாஷை பேசுகிறோர் எப்படிதான் பேசணும்னாக்கா என்னங்கோ மேக்சிமம் ரெண்டு பேரும் இல்லைனாக்கா எவ்வளோ பேர் பேசணும் மூணு பேரும் சொல்லிட்டார் அங்கே அவர் வசனம் எப்படிங்கோ 27-29 ஒரே வாட்டியும் கிடையாது ஒவ்வொராக என்ன பண்ணுமாப்பா பேசணும் பாத்தீங்களா ஏன்னா இன்னைக்கு என்ன இருக்கா சபையில் எவ்வளவு பேர் பேசுறா பாஷ எல்லாரும் அப்படியே கிட்டத்தட்ட பேசுறாரு ஒருத்தராக அர்த்தம் சொல்றாரா பாத்தீங்களா அதனாலே பைபிள்ல கொடுத்துருக்க அந்நிய பாஷைகளுக்கும் இன்னைக்கு உலகத்துல நடத்துறதுக்க அந்நிய பாஷைகளுக்கு என்ன இருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அந்நிய பாஷை பேசணும் பேசும் போது ரெண்டு இல்லைனாக்கா மூணு பேர் பேசணும் அது எப்படி பேசணும் வரிசை வரிசையாக பேசணும் ஒருத்தர் உக்காந்து என்ன பண்ணுவோம் அர்த்தத்தை சொன்னோம் இல்லைங்க மீனிங்கு சொன்னோம் மீனிங்கு சொல்லாதே யாரும் இல்லைனாக்கா அவன் அமைதியை உக்காந்து ஏன்றால் தேவன் வந்துட்டு கன்ஃபியூஷன் தேவனே கிடையாது இப்படி 33 வசனம் முடிச்சிட்டார் தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார் பாத்தீங்களா என்னங்க அவரா சபையிலே அர்த்தத்தை சொல்றதுக்கு யாரும் இல்லைனாக்கா சபையில என்ன பண்ணக்கூடாது அந்நிய பாஷை பேசவே கூடாது அப்படி என்றால் அர்த்தத்தை சொல்றவருக்கே ஒருத்தர் இல்லைனா என்ன பண்ணணும் பேசணும் அது எப்படி பேசணும் வரிசை வரிசையாக மேக்சிமம் எவ்வளோ பேர் பேசுதான் மூணு பேர் தான் இல்லைங்க அதிகமாக என்ன பண்ணக்கூடாதோ பேசக்கூடாது இல்லைங்க அதனால பார்க்கும் போதும் அர்த்தத்தை சொல்லும் இப்படி யாரும் அர்த்தத்தை பேசியிருக்காரானாக்கா எஸ் அப்போ சில ரெண்டாவது அதிகாரத்தை பார்த்தோம் இல்லைங்களா பர்சுதாலி வந்துச்சு இல்லை முதல் நாள் மட்டி பெண்டிகாஸ்னால அப்போ இவரோ சிஷ்யர்கள் எல்லாம் அந்நிய பாஷைகள் பேசினாரோ அப்போ அந்த பாஷை மெட்ரோ வரைக்கும் புரிஞ்சிச்சு அவர் என்ன டெஸ்ட் பண்ணி கொடுத்தாரு என்ன சாட்சி கொடுத்தாரோ இவரு நம்முடைய பாஷையில் என்ன பண்றாரு இவரோ பேசுறா நம்மளோட தாய் மொழியிலே பேசுறாரு என்ன பண்ணாருங்க அங்கே வந்திருக்கிற ஜனங்களை பத்தி என்ன பண்ணாரோ ஒரு சாட்சி கொடுத்தாரு கரெக்டுங்களா அதே போல அப்போஸ்தலர் 10 அதிகாரத்துல கொர்னேலியஸ் வீட்டில் பரிசுத்தாவியர் வரும்போது அவரு பல விதமான பாஷையில் என்ன பண்ணாரோ அவர் பேசினாரு அப்ப என்ன சாட்சி கொடுத்தாரு அந்த வசனம் படிக்கும் அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 6 வசனம் அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 6 வசனம் அந்த சத்தம் உண்டானபோது பிரதான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே தங்கள் தங்கள் பாஷையிலே இல்லை அப்படின்னா அந்த பாஷையில புரிஞ்சிச்சு அண்டர்ஸ்டாண்டபிள் லாங்குவேஜ் இல்லைங்களா புரியாத மாதிரி பாஷை என்ன பண்ணிருக்க பேசி இவர் தான் அர்த்தத்தை சொல்லியிருக்கார் இல்லைங்களா இந்த வசனம் படிக்கிறது அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 45 வசனம் படிக்கிறார் அப்போஸ்தலர் 10:45 அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழ்கிறதையும் பேதுருவோடு கூட வந்திருந்த விருத்த சேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும் போது பசுதாவின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழுதெல்லப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் அப்படியெல்லாம் அந்த பாஷை இவருக்கு கூட என்னாச்சு புரிஞ்சிச்சு புறஜாதி ஜனங்கள் யூதுடைய பாஷைகள் பேசுறதுனாலே ஓ இதுதான் பொருட்சுத்தாவின் கண்டாச்சு இருக்கேன் அதனால ரெண்டு இடத்துல கூட அவர் பேசுற பாஷைகள் மற்றவருக்கு என்னாச்சுப்போ புரிஞ்சிச்சு இப்படிதான் பேச சபையில பேசினான் இல்லைங்களா ஆனா இன்னைக்கு என்ன இருக்கும் எல்லாம் எப்படி பேசுறாங்க அப்படியே சபையில இருக்கிற எல்லா ஜனங்களும் பேசுறதோ உண்டு அதுக்கு கேட்டா என்ன சொல்றாரோ அது கேட்ட என்ன பதில் கொடுப்பாரா அது கேட்ட என்ன பதில் கொடுப்பாருனாக்கா பிரதர் அது அப்படி பேசினா யார் இடத்துல பேசுன மாதிரி தேவனத்துல பேசின மாதிரி இல்லைங்களா அது வசனம் இருக்கும் படிங்கோ 1 Corinthians 14:2
அவங்க எப்படின்னா பேசுறாரோ ரகசியங்களே. அதனாலே பிரதர் இந்த பாஷை யாருக்கும் புரியாதோ சொல்றாரு. அப்புறமா அவன் பேசுறதை ஒருவனும் அறியாது. பாத்தீங்களா எவ்வளவு அருமையாக இருக்கும். அவன் பேசுகிறவர் ஒருவனும் அறியாதிருக்கிறபடியே ஒருத்தருக்கும் புரியாத இருக்கிறதுனாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். யார்த்தல் பேசுகிறான் தேவனிடம். சரி அதனால என்ன பண்றோம் புதர் இந்த பாஷை பேச யாருக்கும் புரியாது. யாருக்கு மட்டும்தான் புரியும் தேவன் மட்டும்தான். அதனால என்ன பண்றேன் பேசி யாருக்கும் புரியாத பாஷை ரகசியங்களை பேசுறது யார்கிட்டா தேவன் கிட்டா மட்டும்தான் நமக்கு என்ன இப்போ கம்யூனிகேஷன் இருப்பாரு இல்லைங்களா. சரி இப்போ பைபிள்ல பார்த்தா தேவன் யார்கிட்ட பேசியிருக்காரா? தேவன் பேசியிருக்காரா? தேவன் யார்கிட்டவும் பேசலையா? வெரி குட். மோசை கிட்ட பேசியிருக்காரு. அப்புறமா அவரார்கிட்ட என்ன பேரும் அப்ராஹாம் பேசிருக்கலாம். அப்படி பேச தேவன் என்ன சொல்லியிருப்பார் அப்ராம்க்கு? என்ன ராஜா புரிய மாதிரி பேசப்பட்டா தெளிவா பேசப்பான்னு சொல்லியிருப்பாரோ இல்லையா? இப்போ மோசையில மோசம் என்னங்கோ அந்த முள்செடியில யார் வந்தாரோ தேவன் சொன்னார் இல்லைங்களா. அந்த முள்செடியில வந்துட்டு அந்த மோசையை நான் தேவன் கூப்பிட்ட போது எப்படி கூப்பிட்டுருப்பாங்க மோசை நான் தேவனா எப்படி கூப்பிட்டாரோ வசனத்துல என்ன கொடுத்துருக்கானா மோசே மோசே இல்லைங்களா. அது விட்டுட்டு இவர் வேற ஏதனா ஒரு பாஷையில கூப்பிட்டுருந்தா புதுவன் புரிய மாதிரிதான் பேசுறோம். அதுக்கு நிறைய பேர் சொல்றது என்னன்னா பிரதர் இப்படி பேசினா சாத்தானுக்கே புரியதில்லையே தேவன் மட்டும்தான் புரிய வேண்டிய என்ன பண்ணிப்பா சொல்றது உண்டு கேட்டீங்களா. இப்ப யோசனை பண்ணுங்க அப்ராம் கிட்ட தேவன் பேசினாரு. அப்ப சாத்தான் எங்க இருந்தாரா? யோப் கிட்ட யார் பேசினாரோ தேவன் பேசினாரா? அப்ப சாத்தான் எங்க இருந்தாரா? பக்கத்துல தான் இருந்தாங்க இல்லைங்களா. ஆனா தேவன் பெர்மிஷன் இல்லாமல் சாத்தான் யாரும் தொட்ட முடியல. ஒன்னு இல்லைங்களா. இப்ப நமக்கு புரியாதப்ப அந்நிய பாஷை இல்லைங்களா. யாருக்கு புரியாதோ தூத்தருக்கு புரியும். ஆனா அந்நிய பாஷை பேசுறவருக்கு புரியும். அப்ப ரெண்டு பேருக்கு புரியும் கட்டிக்கலாம். என்றால் இவர் பேசுற அந்நிய பாஷைகள் தேவத்திற்கு புரியும். தேவத்தர் அந்நிய பாஷை திரும்பி என்ன பண்ணுறது இவர் இடத்துல பேசுறார் சரிங்களா. இப்போ ஒரு புக்கே பண்ணிக்கலாமே தூத்தருடைய பாஷை என்ன பண்ணலாம் புக்கோ பண்ணிக்கலாம் இல்லைங்களா. இப்போ இங்கிலீஷ் எவ்வளோ பேர் தெரியும்? இங்கிலீஷ் பொருந்த நாளிலே தெரியுமா உங்களுக்கு? இப்போ இங்கிலீஷ் நீங்க எப்படி கத்துக்கிறீங்க? யார் சொல்லி கொடுத்தாரா? எப்படி இத பாருங்க என்னங்க ஏ ஃபார் பி ஃபார் இப்படிதான். இப்படியே ஒரு என்னங்க
தூத்தருடைய பாஷன்ட்டு புக்கியா போட்டு என்ன பண்ணலாம், உலகத்துல என்ன பண்ணிடலாம், டிரான்ஸ்லேஷன் பண்ணி பண்ணிடலாமே. அப்ப நாங்க கூட என்ன பண்ணலாம், தூத்தர்கிட்ட பேசாம தேவத்துல என்ன பண்ணலாம், தேவனுடைய பாஷை என்ன பண்ணலாம், உலகம் எல்லா இடத்துல கொடுத்துட்டா நல்லது தானே இல்லைங்களா? யோசனை பண்ணுங்க, இப்படி யாரும் பண்றாங்களா? இப்படி யாரும் பண்றது கிடையாது. ஏன் தெரியுங்களா? ஒரு சபை பேசுற ஒரு அந்நிய பாஷை, வேற சபை பேசுற அந்நிய பாஷைக்கு என்ன இருக்கும்? ஒரு சபை பேசுறதுல அதுக்கு என்ன சொல்றதுன்னா, பிரதர் இது அப்படி பண்ணா என்ன ஆயிடும், யாருக்கு புரிஞ்சிடும், சாத்தான் செஞ்சிடும். அப்ப சாத்தான் நடுவில் வந்துடுறா இல்லைங்களா? வேதத்தை படிங்க, தேவனுடைய மக்கள் கிட்ட சாத்தான் வர முடியுமா? ரோமர், ரோமர்ல படிங்க, ரோமர் 8வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரம், ரோமர் 8வது அதிகாரத்துல என்ன பண்ணுறது கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு பிரதர், நீங்கள் என்ன பண்ணுறதில்ல, அந்நிய பாஷை பேசுறது இல்லைங்களா? சாத்தானும் கன்ஃபியூஸ் ஆகுறதில்லை, அந்நிய பாஷை பேசுறதுனால நாங்கள் தான் என்ன ஆகிடுறோம், கன்ஃபியூஸ் ஆகிடுறோம் இல்லைங்களா? சாத்தான் இந்த மாதிரி கரெக்ட் பண்ணி வச்சுருக்க பாருங்கள், உண்மையான சட்டத்தை புரியாத மாதிரி இந்த மாதிரி சட்டத்தில் என்ன பண்ணிருக்கா, இப்போ சாத்தானா சபை கூட வந்து இல்லைங்களா? அதனால இந்த மாதிரி அந்நிய பாஷைகள் இல்லைங்களா, எனக்கு யாருக்கும் புரியாத பாஷைகள் யார் பேசுறது தெரியுங்களா இன்னைக்கு உள்ளதில்ல, யார் பேசுறாருனாக்கா என்னக்கா இங்கே இருக்க பாருங்க, யார் இதா குழந்தை பேச எப்படி பேசுவான் பேசிருக்கோம். அப்போ அம்மா என்ன சொல்றா, என்னக்கண்ணா என்ன பழம் சொல்லுச்சா பேசுவதா? ஐயோ தெளிவா சொல்லு ராஜா, சொல்றது என்ன வந்து இங்கே புரியுதே இல்லையே, ஐயோ போப்பாக்கண்ணா நீ பேசுற தேவன் தான் புரிய சொல்றதே இல்லையா, நீ எல்லாம் சொல்லிருக்க நான் கூட சொல்லியிருக்கேன் கண்ணா நீ பேசுறது யாரு புரியும் அப்படின்னு தேவன் தெரியுமா அந்த பாஷ, அது சொல்ற விதம் அதுதான் அப்போஸ்தலர் போல சொல்லியிருக்காரோ, நீங்க இப்படி எல்லாம் பேசிட்டீங்கன்னா கண்டிப்பா யாருக்கு என்ன ஆகுது இல்லையா, ஒருத்தருக்கும் புரியாதோ, இது நிச்சயமா யாருக்கு மட்டும்தான் புரியும், தேவன் மட்டும்தான் புரியும்னு சொல்லிட்டார். இந்த மாதிரிதான் பேசிருக்கார் தவிர, இந்த வசனத்தை வச்சுட்டு அந்நிய பாஷை பேசினா யார்கிட்ட பேச மாதிரி தேவன்கிட்ட பேச மாதிரின்ட்டு என்னங்கோ தெரியாத பாஷை பேசினா இது கரெக்டா? ஏன் ஏப்பா விடுங்கப்பா, நம்மளுடைய கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் யாரோ, நம்முடைய ஆண்டவர் யாரோ பயங்கரமான அளவில் யாரு கொடுத்தா தேவனிப்பா, அப்ப இயேசு கிறிஸ்து எந்த பாஷையில பேசுறா, இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணா இல்லையா, அவர் கூட சொல்லிருக்கலாம், ஐயோ நான் ஜெபம் பண்ண சாத்தான் குடிச்சுட்டு ஜெபத்தே, நேற்று அவர் எப்படி ஜெபம் பண்ணாரு காலையில் பேசுறதுலே அப்படியே வந்தாந்தி ஐயோ பேசுறா, எவ்வளவு தெளிவான பாஷையில பேசிருக்காரு தேவனே, உங்களுக்கு சித்தமான இந்த ஒரு பாத்திரம் கிடையாது கிடையாது ஆக்சுவலி ஒரிஜினல் பைபிள் பார்க்கும்போது ஒரே டங்ஸ் தான் வார்த்தை வரும், அன்னோன் ஏற்றி வார்த்தையே வருதில்லை, இது டிரான்ஸ்லேட்டர்ஸ் தான் என்ன பண்ணிட்டு கிடைப்போம்
ஆட் பண்ணியிருக்கா. இந்த பார்க்கும் போது பைபிள்ல அந்நிய பாஷைகளை பார்க்கும் போது என்னன்னா எல்லாருக்கும் புரிய மாதிரி இருக்கிற ஒரு லாங்குவேஜ் தான் தவிர புரியாத மாதிரி இருக்கிற ஒரு லாங்குவேஜே கிடையாது. தெளிவாக இருக்காருங்களா? சரி, தேவனே இந்த மாதிரி ஒரு பாஷை கொடுத்தாரு. பலவிதமான பாஷையில பேசுறதுக்கு எதுக்காக கொடுத்தாரு பார்க்கும் போது இயேசு கிறிஸ்து தம்முடைய சிஷ்யர்களுக்கு முக்கியமான ஒரு கருத்து சொன்னார். என்ன கருத்து சொல்றன்னா, நீங்க உலகத்துல எல்லா இடத்துல போயிட்டு என்ன பண்ணுங்க, நீங்க சுவிசேஷத்தை நீங்க அறிவிங்கோ, பிரசங்கம் பண்ணுங்க சொன்னாரு. இல்லைங்களா? எல்லா சிஷ்யர்களும் சொன்னாரு. இல்லைங்களா? 12 சிஷ்யர்கள் யூத நாட்களை விட்டு வெளியில என்ன பண்ணாரு, ஏசியா தேசத்துல இல்லைங்களா, யூரோப்ப தேசத்துல, இந்தியா கூட வந்தாரு. இந்தியா யார் வந்தாரா? தோமஸ் வந்தாரு. இல்லைங்களா? தோமா இந்தியா இங்கே வந்தாரா? என்ன ஊருக்கு வந்தாரு? ஃபர்ஸ்டா கேரளா வந்திருக்காரு. கேரளா வந்து எந்த பாஷை பேசியிருக்காரா? தமிழா? மலையாளி பாஷை தான் பேசியிருக்காரு. அது என்னங்கோ, ஒரு பிராமின் பூஜாரி தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காரு, கன்வெர்ட் பண்ணிருக்காரு. இப்ப அவர் எந்த பாஷையில பேசுறா? இந்தியாவில் வந்து தமிழ்ல பேசிருக்கல, இல்ல என்னங்க மலையாளி பேசிருக்காரு. தேவன் என்ன பண்ண தெரியுங்களா, அப்போஸ்தலருக்கு அந்த பரிசுத்தாவினால எவ்வளவு வல்லமை கொடுத்தாருனாக்கா, அந்த லோக்கல் லாங்குவேஜ் ஈஸியாக பேசுற மாதிரி என்ன பண்ணிருக்க, பரிசுத்தாவினால அந்த வரத்தை கொடுத்திருக்காரு. அந்த தோமா இந்தியா வந்து ரொம்ப என்ன ஈஸியாக என்ன பண்ணாரோ, அந்த லோக்கல் லாங்குவேஜில் பேசி என்ன சுவிசேஷத்தில் என்ன பண்ணாங்க, பிரசங்கம் பண்ணிருந்தாங்க. இதனாலே தான், இதுக்காக தான் என்ன பண்ணிருக்காரு, இப்போ தேவதான் அந்த வரத்தை அவருக்கு அவருக்கு கொடுத்துருக்காரு. இல்லைங்களா? இந்த வரம் எதுக்காக கொடுத்தாரோ, சுவிசேஷம் நிறுத்தி உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துல என்ன நிற்போம், பிரசங்கப்படுறது, அதுக்கு தான் கொடுத்துருக்காரு. இல்லைங்களா? ஆக்சுவலி உலகத்தில் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் எவ்வளோ பாஷை இருந்தா, ஒன்னே ஒரு பாஷை தான். இல்லைங்களா? எப்போ அந்த பாபே பாபையில கோபுரம் இருக்கும் போதும் எல்லாரும் நினைஞ்சு ஒரே பாஷை. அப்போ தேவன் என்ன பண்ணிட்டாரா, அந்த பாஷை என்ன பண்ணிட்டாருப்பா, ஆரம்பமாக கிட்டார். இல்லைங்களா? அதனாலே எந்தெந்த பாஷை இருக்குமோ எல்லா அந்த இடத்துல நினைட்டாருப்பா, போயிட்டு செட்டில் ஆகிட்டார். இல்லைங்களா? அதனாலே அந்த பாஷை பலவிதமான பாஷைகள் இருக்கிறதுனாலே அவர் போயிட்டு இது பண்ணுறதுக்கு என்ன பண்ணாரு தெரியுங்களா, அந்த உரம் வரம் கொடுத்தார். என்ன வரம்? பரிசுத்தாவினாலே என்னங்கோ பலவிதமான பாஷை புரிய மாதிரி பாஷைகள் பேசுறதுக்கு தெளிவாக ஈஸியாக இல்லைங்களா, ரொம்ப சுலபமாக பேசுறதுக்கு அந்த வரத்தை என்ன பண்ணாதா, அது கொடுத்தார். இல்லைங்களா? அதனால பார்க்கும் போதும் இந்த வரத்தை எப்படி கொடுத்தாருன்னு பார்த்தா, சும்மா அப்படியே என்னங்கோ இந்த வரம் வருதுல்ல இல்லைங்களா, இது முக்கியமாக யாருக்கு தான் கொடுத்தாரன்னா அப்போஸ்தலர்ஸ் கொடுத்தார். அப்போஸ்தலர்ஸ் வேறவர்க்கே கொடுக்க முடியுமா அதை பார்த்தா, வேறவர்க்கே கொடுக்க முடியும். ஆனால் அப்போஸ்தலர்ஸ் மொத்தம் தான் வேறவர்க்கு தலைமையில கை வச்சுட்டு ஜெப பண்ணும் போதோ இந்த ஒரு வரம் என்னங்கோ பரிசுத்தாவே கிடையாது, பரிசுத்தாவின் வரம் யூர்லின்னு அவருக்கே டிரான்ஸ்பர் ஆயிருந்தது. இல்லைங்களா? அந்த வசனம் படிங்கோ, அப்போஸ்தலர் 19 19 சாப்டர் வெர்ஸ் 6 அப்போஸ்தலர் 19 6 படிங்கோ. அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்தாவி அவர்கள் மேல் வந்தார். அப்புறமா அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி, பரிசுத்தாவே வந்துச்சு. அப்ப என்ன பாஷையில் பேசுறாரா, அந்நிய பாஷைகளை எப்போ பேசுறாரா பார்க்கும் போது இவரு தலைமையில கை வைக்கும் போதோ என்ன வந்துச்சு, பரிசுத்தாவே வந்துச்சு. அதுல அப்போஸ்தலர் எப்போ கை வச்சாரோ, எப்போ ஜெபம் பண்ணாரோ அப்பதான் இவங்க நான் கைகளை வைத்ததுனாலே உனக்கு உண்டான தெய்வ நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைவு கூட்டுகிறேன். யூஸ் பண்ணுங்க சொல்றாரு. இல்லைங்களா? அதனால இன்னொரு வசனத்தை என்ன சொல்றாங்க, அப்போஸ்தலர் போதோ நானே வரேன், உங்களுடைய சபைக்கு நானே வரேன். ஏனென்றால் நான் வந்தா உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும், அந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் கொடுக்க முடியும் சொல்றாரு. ரோமர் 1:11 வசனம். ரோமர் 1:11 வசனம். உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கும் உங்களை காண வாஞ்சையாய் இருக்கிறபடியே மற்றவர்களுக்குள்ளே 10 வசனம் படிக்கலாம்.
நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கப்படி. பாத்தீங்களா, நீங்க ஃபர்மாயிட்டதுக்காக ஆவி சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினால் உங்களோட கூட நானும் ஆறுதல் அடையும் படிக்கும் உங்களை காண வாஞ்சியாய் ஏன் இவர் தான் வருதான். நிறைய சிஷியர்கள் ரோமருக்கே போயிட்டு இருந்தார், ரோமர் சபைக்கு. ஆனா அப்போஸ்தலர்ல ஒருத்தர் போல இல்லைங்களா, யாரும் மட்டும்தான் போனார்னு பார்க்கும் போதும் அப்போஸ்தலர் போல. ஏன் இவர் மட்டும்தான் ரோமருக்கே சபைக்கு போறதுக்கு இருந்தாங்கன்னாக்கா, இவர் போய் ஒருத்தர் தலைவர் கை வச்சாதா அந்த பரிசுத்தாவி வரம் இவர்லேருந்து என்ன ஆக முடியும், இன்னொருத்தருக்கு டிரான்ஸ்பர் ஆக முடியும். அதனால இவர் தான் பொருளுக்கு என்ன பண்ணாரோ விருப்பப்பட்டார். அதனால இன்னொரு இடத்துல பார்க்கும் போதும் ஒருத்தர் சிம்மனிட்டு இருந்தார், பேதுரு ஒருத்தர் மேல கை வச்சுக்கும் போதும் அவருக்கு என்ன தெரியுங்களா, பரிசுத்தாவின் வரம் பேதுருக்கு அவருக்கு டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. இதை நான் பார்த்துட்டு சிம்மன் என்ன கேட்டார் தெரியுங்களா, எனக்கு என்ன பண்ண போய் வரங்க கொடுங்கன்னு கேட்டார். அப்போ அவருக்கு கொடுத்தாரா அப்படிங்க. அப்போ சிலர் 8:17-20 ஆக்ஸ் ஆஃப் தி அப்போஸ்தல்ஸ் 8:17-20 13:8-10
இல்லைங்களா? எப்படி பேசுறோம்னாக்கா அந்த ஒரு மேடை மேல ஒருத்தர் பேசினிருக்கார் இல்லைங்களா, பக்கா இவர் என்ன பேசுறாரோ அதே போல மக்கள் என்ன பண்ணிப்பான் கரெக்டுங்களா? இப்போ அவர் பேசுறதுக்கு இவர் பேசுறதுக்கு எப்படி இருக்கும்? டிக்டோ ஜெராக்ஸ் இல்லைங்களா? இவர் இந்த சபையை விட்டு வேற சபைக்கு போறா, அங்கே கூட எப்படி பேசுறாரா? மேடையில எப்படி பேசுறாரோ அப்படியே என்ன பண்ணுறோம் பேசுறாரு. இப்போ யோசனை பண்ணுங்க அப்படின்னா மீனிங் இருக்குங்களா? காப்பி எடுக்கிறாங்க மீனிங் கேட்டுங்களா? வந்தாலே ஒரு ஒரு சபைக்கு என்ன இருக்கும் அந்த மாதிரி பேசுறதுக்க ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் இருக்க பாருங்க. இதுல புரிஞ்சுக்கலாம் இது என்ன தேவனுடைய ஆவியின் காரியமும் இல்லை. தேவன் பரிசுத்தாவை கொடுத்தா வீணான காரியத்தை பண்றதுக்கு என்ன பண்றது? தேவன் பரிசுத்தாவே வேப்பமே கொடுத்தது இல்லை. அது மட்டுமே யோசனை பண்ணுங்க அங்கே எப்படி பிஹேவ் பண்றாரோ, எப்படி மிஸ்பிஹேவ் பண்றாரோ, எவ்வளவு பலவிதமான ஒரு விதத்துல விழுதி அப்படியே குதிச்சு கிதிச்சு எல்லாம் பண்றதோ இதெல்லாம் பரிசுத்தாவே காரியமா யோசனை பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரோ நிறைய அற்புதங்கள் அடையாளம் பண்ணாரோ, எவ்வளவு ஜனங்கள் இப்படி விழுதினை குதி 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 குதிச்சாரு பண்ணாருங்களா? அப்போஸ்தலர்களுக்கு பரிசுத்தாவே கொடுத்தாரோ, அப்போஸ்தலர்கள் ரெண்டாவது அதிகாரத்துல பரிசுத்தாவே வந்து அப்படியே விழுதி ஒப்பிட்டாரா? அப்படியே என்ன திடீர் கிடி கிடி குருவன் சாப்பிட்டாரா? இதுலயே தெரிஞ்சுக்கலாம் இது தேவனுடைய ஆவியா. தேவனுடைய ஆவி வந்து எப்படி கொடுத்துருக்கலாம் நமக்குள்ள புது பலன் அப்புறமா சமாதானம் இருக்கும். இயேசுக்கு சொல்லிட்டா நான் சமாதானத்தை கொடுக்குறேன், உலக கொடுக்குற சமாதானம் கிடையாது. பல விதமான பலன்கள் இருக்கும், ஃபுல்லு டென்ஷன் இருக்கும், ஆனா மைண்ட் எப்படி இருக்கும் சமாதானம் இருக்கும். இயேசுக்கு சிலுவே என்னங்கோ சிலுவேல மறுத்து போனா நான் எப்படி இருந்தாரோ சமாதானமா இருந்தார். பார்த்த ஜனங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு, எவ்வளோ கேலி பண்ணார் தெரியுங்களா, கோவரணும் கோவரணுட்டு. அந்த இயேசுக்கு எப்படி மறிச்சாரா? சமாதானம் நல்லதா சமாதானத்தின் கர்த்தர் கட்டிக்கலாம். அதான் பரிசுத்தாவின் குணங்கள் அதாக்கா இதான் குணங்கள் தவிர இதோ என்னங்கோ யோசனை பண்ற ஒரு காரியமாக இருக்கும் இல்லைங்களா? அதனால பார்க்கும் போது தேவன் என்ன என்ன மாதிரி தேவன் பிடிக்கும் ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் 14 சாப்டர் 33 ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ் 14 சாப்டர் 33 பிடிக்கும். அற்புதங்கள் கேட்கறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் இல்லைங்களா? இப்போ என்ன பண்ணலாம்னாக்கா இயேசு கிறிஸ்து பண்ண ஒரு அற்புதங்களை பற்றி என்ன பண்ணலாம்னாக்கா கொஞ்சம் தியானிக்கலாம். இயேசு கிறிஸ்து பண்ண காரியங்கள் எப்படின்னு சொல்லிட்டீங்களா? எப்படி எனக்கா யோவான் 9வது அதிகாரம் யோவான் 9வது அதிகாரம் 1வது வசனம் படிக்கும். யோவான் 9வது அதிகாரம் 1வது வசனம் அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். என்னக்கா என்ன குருடன்? பிறவி குருடன். பிறவ குருடன் அப்படின்னா பார்ன் பிளைண்ட் இல்லைங்களா? பார் பிளைண்டிங் என்ன இல்லையா? பார்வை இல்லையா இல்ல கண்ணு இல்லையா? கண்ணே இல்லை. அப்படி என்ன இந்த ஐ சாக்கெட் இருக்க பாருங்க இது எப்படி இருக்கா? ஃபுல் அப்படியே என்னவா காலியாக இருக்கும், தொட்ட கையில உள்ள அதுதான் பார் பிளைண்ட். அவனுக்கு என்ன இல்லையப்பா? கண்ணே இல்லை. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு அவங்க கண்ணு கொடுத்தாரு. எப்படி கொடுத்தாரு? படிங்க சார், நான் படிங்க கொடுத்தாரு சார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி ரபி 6வது வசனம் இல்ல படிங்க 6:7 படிங்க சார். இவைகளை சொல்லி அவர் தலையிலே துப்பி உம்மிழ்நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்ணை மேல் பூசி நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். பாத்தீங்களா என்ன பண்ணாரா? கொஞ்சம் ஒரு அந்த இதோ இதை எடுத்துட்டு என்னங்க துப்பி மிக்ஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படியே இந்த இல்ல சாத்தான் அப்படியே அப்படியே ஃபில் பண்ணிட்டு வரும். ஃபில் பண்ணி என்ன பண்ணா தெரியுங்களா? நீங்க போயிட்டு என்ன பண்ணுங்க இதுல கழுவும் போ கழுவும் போது என்ன செய்யலாம் எல்லார் முன்னாடி அப்படியே ஐஸ் பாக்கெட்ல அருகில் அப்படியே அப்படியே வளர்ச்சி. இந்த மாதிரி அற்புதங்கள் இன்னைக்கு எவ்வளவு பேர் பண்றாங்க? கண் இல்லாத கண் கொடுப்பாரா? கரெக்டா
என்ன மாதிரி கண் இல்லாத ஜனங்களுக்கு கண் இருக்கும் அப்படின்னு நினைப்போம் இருக்கும், ஆனா பார்வை மட்டும் இருக்குது. அது எவ்வளவு உண்மையோ எவ்வளவு போய் நமக்கு தெரியாது, ஆனா இருக்கும். சில பேருக்கு அப்படியே உண்மையா இருக்கும் இல்லைங்களா, ஆனா சில பேர் என்ன இருக்கலாம் போய் கூட இருக்கிறதுக்கு என்ன இருக்கும் வாய்ப்பு இருக்கும் இல்லைங்களா. ஆனா கண்ணே இல்லாத ஜனங்களுக்கு போயிட்டு கண்ணு கொடுக்க முடியுமா? இயேசு கிறிஸ்து போல இன்னொரு பாருங்க எக்ஸாம்பிள், இயேசு கிறிஸ்து எப்படி பண்ணாருன்னா மார்க் 8வது அதிகாரம், மார்க் 8வது அதிகாரம் 22வது வசனம் முதல் மார்க் 8:22 வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவன் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்துக்கு வெளியே அழைத்துக் கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறெடுத்து பார்த்து மத்தேயு 12வது அதிகாரம் 10வது வசனம் 13வது வசனம் அங்கே சூமின கையுடைய மனுஷன் ஒருவன் இருந்தார். அப்படின்னா சூமின கை என்ன ஒரு ஆடு இருந்து அப்படியே கையில இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி மோசமான லெவல் இருந்தாரா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறது அப்படியே தொட்டி நினைக்கிறார், அப்படியே பெர்ஃபெக்ட் ஆகிட்ட பிடிக்கும். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பாத்தீங்களா, இம்மேட்ட கிடைக்கிறோடா இம்மேட்ட கிடைக்கிறார். இதுதான் இயேசு கிறிஸ்து செஞ்சா என்ன பண்ணிருக்காரு அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். பாத்தீங்களா, 10 குஷ்டரோகிகள் என்ன சொல்றாங்க போயிட்டு என்ன பண்ணுங்க ஆசாரியர்களை காண்பியுங்கள் சொல்றாரு இல்லைங்களா. 10 பேர் அப்படியே ஆண்டவே போயிருக்கும் போதும் எல்லாருக்கும் முன்னாடி அப்படியே எல்லாருக்கும் முன்னாடி பார்க்க மாதிரி என்ன ஆச்சு அவருக்கு பர்ஃபெக்ட் ஆச்சு இல்லைங்களா. அதனால பாருங்க இந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்,
அற்புதங்களோ செஞ்சிருக்காங்க இல்லைங்களா. இன்னொரு வசனம் பிடிக்கோ, யோவான் 4 அதிகாரம் 39 வசனம். யோவான் 4:49 4 அதிகாரம் 49 வசனம். ஜான் 4:49 அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். பாத்தீங்களா, இவர் சொல்ற பாருங்கோ, ஆனா போகிறதுக்கு முன்னாடி என்ன இருக்கும் அந்த இடத்துல அப்படியே சுத்தமா இருக்கும். அப்ப கேக்குறாரு, எந்த டைம்ல குணமாயிடுச்சு சொல்லும் போதும். அப்ப இயேசு சொன்ன ஒரு டைம்கோ அதை குணமாக்குறதுக்கு என்ன இருக்கும், சேம் டைம் இப்படிதான் இயேசு என்ன பண்ணிருப்பா, சொத்தத்தை பண்ணிருக்காரு இல்லைங்களா. இன்னொரு இது எக்ஸாம்பிள் பார்க்கலாம், என்னென்ன பார்க்கும் போது, லூக்கா 22 இருக்கிறோம், 50 வசனம். என்ன நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்து அரெஸ்ட் பண்றதுக்கு வந்தா ஒரு மல்கிரு, அவர் காதை என்ன பண்றாரா, பேதுவா வெட்டிக்கிறாரு. வெட்டிட்ட உடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா, ஐயோ இங்கிட்ட ஆபரேஷன் தியேட்டர் கூப்பிட்டு போங்க நாங்கள் வரேன்னு சொன்னாரா, அப்படியே காது எடுத்துட்டு என்ன பண்ணுறோம், அப்படியே ஸ்டிக் பண்ணிட்டு வரோம். எந்த ஆபரேஷன் இல்லை, எந்த ஸ்டிச்சஸ் இல்லை, எதுவுமே இல்லை, எந்த இன்ஜெக்ஷன் இல்லை, எந்த அனிஸ்டிஷ கூட இல்லை, இம்மீட்டாக என்ன பண்ணிட்டாரா, இந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்து செஞ்ச ஒரு அற்புதம் இல்லைங்களா. அன்னைக்கு நடந்த அற்புதங்களுக்கும் இன்னைக்கு உலகத்தில் நடந்த அற்புதங்களுக்கு என்ன இருக்கும் வித்தியாசம் இருக்கா, அத்தான் வேணுமெண்ணா நீங்கள் வீட்டில் இருக்கும் போது ஃப்ரீயாக இருக்கும் போதும் எல்லா வசதியும் எடுத்து என்ன பண்ணுங்க, நீங்கள் நீங்கள் படிச்சுட்டு பாருங்கோ, அன்னைக்கு நடந்த ஒரு காரியங்களுக்கோ இன்னைக்கு நடக்கிற ஒரு காரியங்களுக்கு என்ன இருக்கும் வித்தியாசம் இருக்கும். அது மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து சொல்றதுக்கு சிஷியர்களுக்கு இல்லைங்களா, ஒரு மீன்ல வாயில் என்ன இருக்கும் காசு இருக்கும், அந்த காசு எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, கொட்டுதே டாக்ஸ் கட்டுதுன்னு சொல்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துக்கு அவ்வளோ வல்லமை இருந்ததோ, எந்த மீன் ஏன்னா என்ன மீன் வாயில் எவ்வளோ காசு இருக்கும் யாருக்கெல்லாம் தெரியும், இயேசு கிறிஸ்துக்கு நல்லா தெரியும். அப்படின்னா எவ்வளோ பேங்க்ல எவ்வளோ காசு இருக்கும் இயேசு கிறிஸ்துக்கு தெரியாதா, அப்போ இயேசு கிறிஸ்து சொந்தத்துக்காக யூஸ் பண்ணாரா, இல்லைதா. அன்னைக்கு இருக்கிற காரியங்களுக்கோ இன்னைக்கு இருக்கிற காரியங்களுக்கு என்ன இருக்கும் வரும் வித்தியாசங்கள் இல்லைங்களா. அதனால மற்ற 8 இது என்னங்க 22 இல்லைங்களா, அதில் கூட ஒரு எழுதுங்க இதெல்லாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்புறம் மார்க் 10 49 அப்புறமா மார்க் 7 32 அதில் கூட பார்க்கும்போது என்னங்க ஒரு செவிடன் காது இருக்குதுல்ல, என்ன பண்ணுறது ஏசு கிறிஸ்து அப்படியே காது கூட கை போட்டு என்ன பண்ணுறோம் அந்த ஏடருக்கு ஒன்று பண்ணுறாங்க இல்லைங்களா, நாக்கே இருக்குதுல்ல அவங்க என்ன பண்ணுற நாக்குவோம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கடைகள் என்ன பண்ணியிருக்காரோ ஏசு கிறிஸ்து செஞ்சுருக்காங்க இல்லைங்களா. அதனால ஏசு கிறிஸ்து இந்த மாதிரி கடைகளை பண்ணார் இல்லைங்களா. ஆனா இன்னைக்கு பெரிய பெரிய கூட்டங்கள் இருக்கும் இல்லைங்களா, அந்த பெரிய பெரிய கூட்டங்கள்ல வந்தா எல்லா ஜனங்களுக்கு அற்புதம் ஆயிடுமா, இவ்வளவு பெரிய கூட்டம் வர தொடங்கும் என்னங்க 10,000 20,000 30,000 கூட வராது இல்லைங்களா, வந்த எல்லா ஜனங்களுக்கு அற்புதங்கள் ஆயிடுமா, இல்ல எவ்வளவு பேருக்கு ஆகும், ஒரு சிலர் இருக்கான், ஏன் ஒரு சிலர் மட்டும் ஆகும் விசுவாசம் இல்ல என்ன சொல்ற மார்க் 9 மார்க் 9 21 வசனம் படிக்கும். மார்க் 9 அதிகாரம் அவருடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர், சிறு வயது முதல் கொண்டே உண்டாகிவிட்டிருந்தது, இவனை கொண்டு படிப்பு, அது அநேக தரம் தீயிலும் கண்ணீரிலும் தள்ளிற்று, நீ ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் பேர் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். இயேசு அவனை நோக்கி, நீ அதிகமாக இருக்கும், அது கொஞ்சம் என்ன பண்ணுவோம் உதவி செய்யுங்க அப்படி இருக்கும் போதும். இயேசு கிறிஸ்து அவிசுவாசிகள் கூட என்ன பண்ணிருக்காரா, உதவி செஞ்சிருக்க அப்ப சொல்லிருக்கலாமே, போங்கப்பா நீங்க விசுவாசத்தை என்ன பண்ணுங்க, கழுகு போல நீங்க என்ன பண்ணுங்க விசுவாசத்தை ஃபார்மா பண்ணிட்டு நீங்க வாங்கன்னு சொன்னாரா, இல்ல இம்மேட்டாக என்ன பண்ணுறீங்களா அற்புதங்கள்.
செஞ்சாரு. ஏன்னா இன்னைக்கு என்ன இருக்கும், பெரிய பெரிய கூட்டங்கள்ல வந்த சில பேர் மட்டும் தான் என்னவா இந்த மாதிரிகளாகும், இல்லைங்க மிக்க பேருக்கு என்னாவது இல்லையா, சொந்தமாவது இல்லை. அப்ப சொல்றது வார்த்தை என்னன்னா, ஐயோ உங்களுக்கு என்ன இல்லையா, விசுவாசம் இல்லையே, விசுவாசம் இல்லாதனால என்ன ஆச்சு, இப்படி எப்படி ஆயிடுச்சு இருக்கீங்களா. இயேசு கிறிஸ்து அப்படிதான் பண்ணாரா, சில பேர் மட்டும் தான் பண்ணாரா. இயேசு கிறிஸ்து எப்படி பண்ணிருக்காருங்களா அற்புதங்கள், எவ்வளவு பேர் பண்ணிருக்காருனாக்கா, வந்த கூட்டத்துல வந்த எல்லா ஜனங்களுக்கும் பண்ணிருக்காரு. இவன் புறஜாதி ஜனங்களுக்கு கூட பண்ணிருக்காரு. வசனம் படிக்கும் மத்தேயு 4 அதிகாரம் 23 வசனம், மேத்யூ 4:23-25. பின்பு இயேசு கலிலேயை சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளை, எவ்வளவு வியாதிகள், சகல வியாதி, சகல வியாதிகள், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, சகல வியாதிகள், இவன் எய்ட்ஸ் கேன்சர் எது இருந்தாலும் கூட இயேசு என்ன பண்ணிருக்கா, ஸ்வஸ்த பண்ணிருக்காரு. சகல வியாதிகள், சகல நோய்களையும், சகல நோய்களை யோசனை பண்ணுங்க, நீக்கி சுஸ்தமாக்கினா. பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்து கியூல நிக்கிற வரைக்கும் உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா, விசுவாசம் இல்லையா, இந்த பேர் உங்கள்கிட்ட கூப்பிடுறேன் உங்க மட்டும் தான் வாங்கோ, உங்களுக்கு தான் ஸ்பெஷல் தேவன் ஸ்பெஷலாக சூஸ் பண்ணிக்க சொன்னாரா. சகல வியாதிகள், சகல ஜனங்கள், ஊருக்கு எங்கெங்கே போனாரோ, எவ்வளோ பேர் வந்தாரோ, அத்தனை பேர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்கலாம், சுகம் கொடுத்துருக்க. பிடிங்க அப்படியே பிடிங்க, எழுதி 25 வருஷம் வந்து பிடிங்க. அதிகாரம் 16 வசனம், மத்தேயு 8 அதிகாரம் 16 வசனம், அற்புதம் 32 பட்டணத்தார் எல்லாரும் வீட்டு வாசலுக்கு முன்பாக கூடி வந்தார். இருக்கிறார் அந்த பிசாசுகள் தம்மை அறிந்திருக்கிறபடியால் அவர்கள் பேசுகிறதற்கு அவரை இடம் கொடுக்கவில்லை. அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து என்னங்கோ அப்படின்றால் சாயந்தரம் ஸ்டார்ட் பண்ணி எப்ப ஸ்டாப் பண்ணிருக்காரோ யோசனை பண்ணுவோம். ஊர்ல இருக்கிற எல்லாரும் வந்துட்டா அவனை சொஸ்தப்படுறதுக்கு எவ்வளோ டைம் வேணும், இல்லைன்னா சாப்பாடுக்கு கூட நேரம் இல்லை. யாருக்கே இயேசு கிறிஸ்து அப்படி இயேசு கிறிஸ்து செஞ்சிருக்காரு. வசனம் படிக்கும் அதிகமாக இருக்காரோ, போகிறவர் வருகிறவர் அதிகமாக இருக்குனாலே அஞ்சாயிரம் பேருக்கு நல்லா சாப்பிடுறோம், மீன் சாப்பிடுறோம், என்ன பண்ணாரோ எல்லாம் ஃப்ரீயா கொடுத்தாரோ, இதான் இயேசு செஞ்ச காரியங்கள்.
அந்த 5000 பேருக்கு அதெல்லாம் அவசரமே இருக்கா? சொல்றதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு நான் சொல்லிட்டு போனா அப்படி என்ன 3 hour பேசலாம். அவ்வளவு அருமையான அவசரங்கள் இருக்கும். நீங்க வேணுமே வீட்டுல படிக்கும் இயேசு செஞ்ச அற்புதங்கள் எல்லாம் படிச்சுட்டு நீங்க கம்பேர் பண்ணுங்க, உங்களுக்கே புரியும் இல்லைங்களா? அதனால இயேசு அதனால சில பேர் சொல்றது என்னன்னா, பிரதர் இயேசு சொல்லிட்டாரோ என்னுடைய சிஷ்யர்கள் என் நாமத்தினால யார் விசுவாசம் வச்சிருக்கிறோம் எனக்கும் பாக்கிலோ என்னை விசுவாசிக்கிறவன் அப்புறமா சிஷ்யர்கள் உலகத்துக்கு எல்லா இடத்துல போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்க?
இது பண்ணி மன கண்கள் என்ன பண்ணுவோம் பண்ண வச்சிருந்தோம் பிரசங்க பண்ணாரோ எவ்வளவு பேரு சிஷன் ஆக்குனாரோ 15 பேர் அதுல ஒருத்தர் என்ன பண்ணாரு காட்டி கொடுத்தாரோ பேலன்ஸ் வந்து 11 பேர் இல்லைங்களா இதுதான் இயேசு சொன்னார் இல்லைங்களா காதுகள் பிடிக்கும் மற்ற 13 இருக்கிற 14 வசனம் மரித்து போன ஜனங்கள் ஆகிற நமக்கு தேவன் மனக்கண்கள் தெரிஞ்சு என்னங்க பண்ணி ஊருடைய வழியில நடக்கிறதுக்கு இந்த கிருபை கொடுத்துருக்க பார்த்தீங்களா இதுதான் அவர் சிஷ்யர் செய்கிற முக்கியமான பெரிய காரியம் இதுதான் செய்யணும் இல்லைங்களா இப்ப யோசனை பண்ணுங்க இயேசு கிறிஸ்து கிட்டதான் அதிகமாக பரிசுத்தாவே இல்லைங்களா அவர் எப்போ எவ்வளோ வாட்டி தன்னுடைய சொந்தத்துக்காக சுய சித்தத்துக்காக அற்புதங்கள் கேட்டார் தேவத்தில் காரணம் பேசும்போது என்ன பண்ண பண்றாரோ தேவனே கூடுமானால் இந்தவுடைய பாத்திரம் இல்லை மட்டும் எவ்வளோ வளம் இருந்ததுனாக்கா அந்த அத்தி மரத்தை பார்த்தாரோ அத்தி மரம் எங்கிட்ட கிடையாச்சு அவ்வளோ பவர் இல்லைங்களா இயேசு கிறிஸ்து எது வேணும்னா என்ன பண்ணிருக்கலாம் செஞ்சிருக்கலாம் ஆனால் என்ன பண்ணல வரோ சுய சித்தத்துக்காக தேவன் கொடுத்த ஒரு வளம் என்ன பண்ணல வரோ அதை யூஸ் பண்ணல அதுதான் இல்லைங்களா ஏன் அது செல்ஃபுக்காக என்ன பண்ணல வரோ அவர் யூஸ் பண்ணல இல்லைங்களா அது மட்டுமில்லை அப்போஸ்தலர் பவுல் சரிங்களா அப்போஸ்தலர் பவுலுக்கு எவ்வளோ வளம் இருந்ததுனாக்கா அவருடைய கர்ச்சீஃப் கர்ச்சீஃப் என்ன சொல்றதா ஒரு ரோகி மேல போயிட்டு என்னங்கோ அப்போஸ்தலர் பவுல் கர்ச்சீஃப் போட்டா அதுக்கு என்ன ஆயிடும் சுகமாயிடும் இல்லைங்களா அவ்வளோ பவர் யார் பண்ணிருந்து தெரியுங்களா அப்போஸ்தலர் பவுல் இல்ல அப்போஸ்தலர் பவுலுடைய கர்ச்சீஃப்ல அப்படின்றது அப்போஸ்தலர் பவுல் எவ்வளவு பவர் இருக்கலாம் கேட்டுங்களா கர்ச்சீஃப்ல எவ்வளவு பவர் இருக்குன்னாக்கா அப்போஸ்தலர் பவுல் எவ்வளவு பவர் இருக்கலாம் அப்படின்றது அப்போஸ்தலர் பவுலுக்கு எந்த ஒரு வேதி இருக்கக்கூடாது கேட்டுங்களா அவர் வேதத்தை தான் சொல்றாரோ அவர் தேவத்துல தேவன் என்ன வச்சாரோ கேட்டுங்களா அவர் ப்ரே பண்றாரோ தேவத்துல எவ்வளவு வாட்டி ப்ரே பண்ணாரோ 3 வாட்டி இதுக்காக தேவத்துல என்ன பண்ணிருந்தோம் நான் வேண்டுகொண்டே அப்ப தேவன் கொடுத்த பதில் என்ன சொன்னார் உங்களுடைய பலவீனத்துல யார் எவ்வளவு கூடமா இருப்போம் அப்போ போருக்கு எவ்வளவு ஃபீலா இருக்கலாம் என்ன தேவனே என்னுடைய கர்ச்சீஃப்ல எவ்வளவு வல்லமை இருக்குது நான் இவ்வளவு கேட்டிருக்கிறேன் சின்ன ஒரு காரியம் இந்த ஒரு முள் என்ன பண்ணுவேன் தேவத்துல எடுத்து போடுவோன்னு அவர் கேட்கும் போது தேவன் கொடுத்தாரா இல்லை அதுக்காக அப்போஸ்தலர் பவுல் ரொம்ப என்ன ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுட்டு யோ தேவனிட்ட முட்டி போட்டு அப்படியே தேவத்துல போராடினாரா இல்லை ஏ தெரியுங்களா அவனுடைய பலவீனத்துல தான் தேவனுடைய பலம் என்ன இருக்கும் கம்ப்ளீட் விசுவாசம் இவருக்கு யார் இருந்து தெரியுங்களா தேவன் அதனால இது சுய சித்தத்துக்காக தேவன் கொடுத்த ஒரு வல்லமை என்ன பண்ணல வரும் பயன்பாடு யூஸ் பண்ணல இல்லைங்களா எவ்வளோ அழிவாங்க தெரியுங்களா எவ்வளோ ஒரு வேதனைகள் இயேசு கிறிஸ்துவாக பிடிக்கிறீங்க குறைந்ததில் பிடிக்கும் 1 Corinthians 11:24 பிடிக்கும் 1 Corinthians 11:24 படிக்கும் 2 Corinthians 11:24 5 times
இல்லைங்களா தயவு செஞ்சு மிஸ்டேக் ஆயிடுச்சு இப்படிதானே பேசுறா. எவ்வளோ வாட்டி கூப்பிட்டு அதுக்கு என்ன பண்ணியிருக்கா, இவ்வளோ அடி கொடுத்துருக்கா அஞ்சு வாட்டி. அப்புறம் நெக்ஸ்டா ஒரு வாட்டி ஏறு விட்டா எப்படிப்பா, இன்னொரு வாட்டி பைபிள் என்ன பண்றது இல்ல தொடர்றதே இல்ல இல்லைங்களா. அப்போஸ்டல் போல எவ்வளவு பேர் ஏரோப்ளேன் கொடுத்துருக்கா, ஏரோப்ளேன் தெரியும் உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல நல்லா அடிக்கிறாங்களா, அதுக்கு தான் கரண்டக்கல் ஏரோப்ளேன் கொடுப்பாரு. இது உங்களுக்கு என்ன தெரியாதுன்னு தெரியாது இல்லைங்களா. அவ்வளோ என்ன பண்ணிருக்கிறோம் கவர்மெண்ட் பீப்புள் போலீஸ் கார்டு மூணு வாட்டி என்ன பண்ணிருக்கோம் அப்போஸ்டல் போலீங்க நல்லா வச்சிருக்காரு. அப்புறமா ஒரு தரம் என்ன பண்ணிருக்கோம் எனக்கு அற்புதம் செய்யுங்கோ தூத்து நம்புங்கோ என்னை காப்பாற்றுங்க சொன்னாரா. இயேசு என்ன சொன்னாரோ பேதுரே கத்தி என்ன பண்ணுங்க உள்ளே உள்ளே போடு, நான் தேவனோட ஜெபம் பண்ண தேவனுக்கு எவ்வளோ தூத்துறேன் சொன்னாரோ. 12 லேகியன் யோசனை பண்ணுங்க ஒரு தூதருக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கா, 180,000 பேர் என்ன பண்ணலாம் சாவடிக்கலாம். பைபிள் கொடுத்துருக்காரு கமிக்கர் இல்லைங்களா, செனக்கர் எஜிக்கியா எஜிக்கியா ராஜா தெரியுங்களா. அந்த எசிக்கியா ராஜா காலத்துல சிறன் சிறன் அடிக்கிறதுக்கு தேவன் ஒரு தூதன் அனுப்புறாரு, ஒரே தூதன் ஒரே நைட்ல 180,000 பேர் என்ன 12 லேகன் வந்தா எப்படி இருக்கும். இயேசு கிறிஸ்து பண்ணல தேவன் கேட்கல, அதுதான் தேவனுடைய மக்கள் செய்யற காரியம். அப்புறமா நெக்ஸ்ட் மூன்று தரம் கப்ப தேசத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராபகம் முழுவதும் போகினேன். நீங்க தவறு பேசணும் கப்பல் சேதம் எதுவும் அப்படி வந்தாலே அப்படிங்க திரும்பி போறோம் ஒரு ஷிப் என்ன ஆச்சு மூணு வாட்டி ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் நாங்க வர ஒரு வழியில நீங்க சூசிச்சு கோயில் இருக்கிறோம் எதனா ஒரு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா என்ன டிசிஷன் எடுக்கிறோம் ஓ வேண்டாமா இந்த தேவனுக்கு சித்தம் கிடையாது விசாஸ்தா தேவன் தான் நினைப்படுறது இல்லையா ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நைட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கும் எப்படி இருக்கும் என்ன தெரியல, உங்க நெஞ்சம் என்ன எடுத்துருங்க அப்படியே பதறிடும் இல்லைங்களா. அவ்வளோ ஒரு என்ன இருக்கும் காத்து இருக்கும், அவ்வளோ ஒரு சத்தம் இருக்கும். யோசனை பண்ணுங்க ஒரு ஷிப்ரேக் ஆகி நைட் அண்ட் டே என்னங்க சி நடுவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க எப்படி இருக்கும், எவ்வளோ ஒரு என்ன வேதனை. குடிக்கிறதுக்கு என்ன இல்லை, தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு என்ன இல்லை, சாப்பாடு இல்லை, எல்லா என்னங்க என்னங்க சொல்கிறாங்க பறவைகள் என்னங்க ஈகல் அது இதெல்லாம் அட்டாக்கெல்லாம் வந்துன்னே இருக்கும் எதுவுமே இல்லாத டைம்ல என்ன மாதிரி ஒரு நைட்டும் ஒரு டே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி அனுபவங்கள் நமக்கு என்னெல்லாம் கொடுத்தா தேவன் நம்ம தேவன் இடத்துல என்ன கேட்குறோம், ஏ தேவனே இந்த மாதிரி தண்டிக்கிறேன் நான் என்ன பாவம் செஞ்சேன் தேவனே தயவு செஞ்சு சொல்லு உங்களுக்கு என்ன கொடுக்கும், பத்துல ஒரு பாகம் கொடுக்கணும் வேண்டாம் தேவனே பத்துல என்ன பண்ணுறேன் அஞ்சு பாகத்தை கொடுத்துருவேன் சொல்கிறோம். அப்போ இது போல என்ன சொன்னா தெரியல அப்படி அர்த்தம் என்ன சொல்றாரு ரியாக்ஷன் அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன் அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன் ஆள்களால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் பாத்தீங்களா கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் என்ன மாதிரி ஜனங்களை ஏமாத்திருக்கா பாருங்க
எங்க போனா கூட அப்போஸ்தலர் போன என்ன பண்ணல யாரோ வீட்டுல எல்லா ஜனங்களும் ஏமாத்திருக்காரா அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரர்களிடத்தில் உண்டான மோசங்களிலும் பாத்தீங்களா என்ன சகோதரர்கள் கள்ள சகோதரர்கள் இல்லீங்களா போய் சொல்லிட்டு வராரோ இல்லீங்களா ஆனா என்னங்க கள்ள சகோதரர்கள் அப்புறமா பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் பாத்தீங்களா பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் என்னங்க உபவாசத்துல சாப்பாடு இல்ல இல்லீங்களா எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ சாப்பாடு சாப்பிடறதுக்கு இடையில அவர்கிட்ட காசு இல்லை எனக்கு வேலையை செஞ்சார் அப்போஸ்தலர் போதும் டென்ட்டுடைய வேலையை செஞ்சார் பாத்தீங்களா எவ்வளவு வருத்தம் இருக்கல அவருக்கு இல்லீங்களா எவ்வளவு வருத்தமா இருக்கலாம் அப்புறமா குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன் அப்புறமா இவை முதலானவைகளே அல்லாமல் எல்லா சபைகளை குறித்தும் உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருங்குகிறது ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனனாய் இருக்கிறதில்லையோ ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு அடுத்தவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன் அடையாளங்கள் கவலைப்படாதீங்கோ வீட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கண்மொழியை நீங்க என்ன பண்ண முடியாதோ பிதாவுடைய தேவனுடைய கண்மொழி யாரை தொட முடியுமா அப்படி நம்ம கிட்ட யாரும் என்ன பண்ண முடியாதோ வரவே முடியாது இப்போ இப்போ யோசனை பண்ணுங்க இப்போ தேவனத்தில் நினைவு பண்ணலாம் இப்போ இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தேவனத்தில் என்ன கேட்கலாம் என்ன கேட்க முடியும் சொல்லிட்டா அடுத்த படி கொடுக்கா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை கேடுங்கள் இல்லல நம்முடைய அதிக ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டாங்க நீங்க இதெல்லாம் வேணுமா நீங்க என்ன பண்ணுங்க முதலாவது என்னோட ராஜ்யத்தை நீதிக்காக என்ன பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதெல்லாம் இல்லைங்களா அதான் தேவன மக்கள் என்ன பண்ணணும்னாக்கா ஃபர்ஸ்ட் இது தேடணும்னாக்கா இதுதான் என்ன பண்ணோம் தேடணும் இல்லைங்களா அதனால ஏசு கிறிஸ்து என்ன வார்த்தை சொல்றீங்களா நமக்கு தாங்கக்கூடாத ஒரு சோதனை என்ன பண்ணதில்ல தேவனா கொடுக்குதில்லே சோதனை கொடுக்கும் போதே தப்புடுத்துக்கு என்ன பண்ணிப்பா நீங்க அதுல சோதனை வரும்போதோ என்ன பண்ணக்கூடாதோ ஏதோ புதுசாக வந்துச்சு நினைக்க கூடாது ஓஹோ சோதனை வந்துச்சா தேவன் என்ன பண்ணுறா கண்டிப்பா இல்லை எஸ்கேப் ஆகிறதுக்க வழியே ஓப்பன் பண்றாங்க தேவன் என்ன இருந்தோம் விசுவாசம் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாலும் தலையில் இருக்கிற ஒரு ஒரு முடி கூட என்ன இருக்கும் என்ன பண்ணியிருக்கோம் இல்லை அவங்க முடியை என்ன பண்ணுங்க நீங்கள் கோட் பண்ணி பார்க்கலாம் இல்லைங்களா எவ்வளோ ஒரு முடி வந்துச்சுன்னா எனக்கு டெய்லி என்ன இருக்கும் கீழே விழுந்தே இருக்கும் தேவன் எல்லாம் கவுண்ட் பண்ணுறேன் இருக்கா நம்ம வாழ்க்கையில் இருக்க சின்ன சின்ன கரைகள் கூட யார் மானிட்டர் பண்ணுறாரு யார் மானிட்டர் கைவிட்டாலும்
இல்லைங்களா? ஏசு கிறிஸ்து என்ன சொன்னாரா? ஏசு கிறிஸ்து வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட் ஆனார் எப்படி தெரியுங்களா? ஏசு கிறிஸ்து எவ்வளோ அடிகள் கொடுத்தா தெரியுங்களா? தேவன் வசனம் படிக்கணும், எப்ரேயர் 8வது அதிகாரம் 10வது வசனம். எப்ரேயர் 8வது அதிகாரம் பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு உடன்படிக்கையாவது. இல்லை முதல் எப்ரேயர் 2வது அதிகாரம் 10வது வசனம் முதல் ஹீப்ரூஸ் 2nd chapter 10. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவனாலே கிறிஸ்துவுக்காக பாடுகள் பட்டா நாளைக்கு என்ன பண்ண முடியும்? கூட ஆளுக்கு செய்ய முடியும். கிறிஸ்துவ கூட ஆளுக்கு செய்யணும்னாக்கா இன்னைக்கு என்ன பண்ண? கிறிஸ்துவுக்காக இல்லைங்களா? அடுத்தது வேண்டி பார்க்கும் போது தீர்க்க தரிசனங்கள் இல்லைங்களா? நம்ம பத்தி என்னங்கோ அதான் என்னங்கோ ஊழியர்கள் செய்யறது அப்படின்னு என்னங்க நம்ம ப்ராஃபஸி சொல்றது உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஃபியூச்சர்ல ஆவோ எப்படி சொல்ற ஒரு வார்த்தைகள் இல்லைங்களா? இப்போ யோசனை பண்ணுங்க, இந்த மாதிரி ப்ராஃபஸிகள் இன்னைக்கு உலகத்தை கூட சொல்றார் இல்லைங்களா? வேற மதத்தில் கூட சொல்றார் இல்லைங்களா? உங்களுக்கு எப்படி இருக்கோ அவங்களுக்கு அப்படியாவோ ஃபியூச்சர்ல இருக்கீங்களா? இது நமக்கு தேவையே இல்லை. ஏன் சரிங்களா? நம்முடைய ஃபியூச்சர் தான் தேவனா ப்ராமிஸ் பண்ணிட்டார். இப்படிதான் இருக்கோ, நீங்க இப்படி நடத்தலாம் கண்டிப்பா நான் செய்யலாம், கண்டிப்பா செய்வேன். அப்புறம்க்கு ஆணை வச்சுட்டு என்ன பண்ணிட்டா தேவனிப்போ சொல்லிட்டார். இதெல்லாம் சொல்றதுக்கு அப்புறமா திரும்பி இன்னொருத்தர் யாராவது வந்து நமக்கு சொல்லுமா? சொல்றது என்ன இல்லையா? தேவை நமக்கு என்ன பார்த்தேன்? சாப்பாடு தேவை கொடுத்துட்டாரு, துணி வேணுமா கொடுத்துட்டாரு, வீடு வேணுமா என்ன பண்ணிட்டாரு கொடுத்துட்டாரு, சொல்லிட்டாரு இல்லைங்களா? உங்களுடைய சொத்தெல்லாம் எங்க வச்சுக்கோங்க, நீங்க என்ன வேணும் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன குறைய வேணும்னு சொல்லுங்க இல்லைங்களா? என்னென்ன வேணும் என்ன பண்ணாங்க எல்லாம் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் சொல்றதுக்கு அப்புறமா இல்ல தேவனே நீ சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறது இல்லையா? ஒருத்தர் வந்து என்ன பண்ணோம் மேடே மேலே மைக்ல பேசுறதா நான் என்ன பண்றேன் ஒத்துக்கிறேனாக்கா? இப்போ எவ்வளோ விசாரம் யோசனை பண்ணுங்க கரெக்டுங்களா? அதனால பாருங்க என்னங்கோ தேவனுடைய மக்களுக்கு இருக்கிற விசுவாசத்தின் விஷயத்துல என்னங்கோ தேவன் கொடுக்குற ஒரு டெஸ்ட் தான் இதோ இல்லைங்களா? நாங்க என்ன பண்றோம்னாக்கா யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு தீர்க்கதரிசனம் நம்முடைய வாழ்க்கையில பாதி ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா போதும், நமக்கு அதிகமா விசுவாசம் யாரு வந்துடா? யாரு மேல வந்துடா? அவர் மேல வந்துடா இல்லைங்களா? சாமியல் கேட்டு ஆத்மா சப்ஜெக்ட் பத்தி இல்லைங்களா? சாமியல் எரிந்து போற சாமியல் எழுந்து வந்தாரா? சாமியல் எழுந்து வந்தாரா? சாமியல் எழுந்து வரல, சாமியல் மாற்றி யாரோ ஒருத்தர் வந்தாரோ இவர் சும்மா சொன்னார் பாருங்க பாதி சொல்லிட்ட உடனே சவுல கேட்டாரா? இவர் நம்பிட்டாரோ? அதனால இது நம்புற நம்முடைய விஷயமா இல்லை இல்லைங்களா? பைபிளே முக்கியமான ப்ராசஸ்ல இருக்கோம், இது பத்தி என்ன பண்ணுங்க அதிகமாக பார்த்தோம் இல்லைங்க? பாருங்க எவ்வளோ எவ்வளோ தீர்க்க தரிசனங்கள் இருக்கோ, எவ்வளோ தரிசனங்கள் இருக்கோ பாருங்க. இதெல்லாம் இருக்கோம் யோயேல், எரேமியா, எசேக்கியேல் 37வது அதிகாரம், ஏசாயா 18வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம், எல்லாம் இருக்கும். எல்லாம் வேதத்தை பார்த்தா செக்கேரியா 6வது அதிகாரம், செக்கேரியா 5வது அதிகாரம், செக்கேரியா 1வது அதிகாரம், இசைக்கியேல் 1வது அதிகாரத்துல ஏற்கனவே தேவன் என்ன பண்ணிருக்கா வச்சிருக்கா? இவளுடைய அர்த்தமே நமக்கு புரியாம இருக்கும் போதும் தேவனத்துல தேவனைய புது தரிசனத்தை கொடுங்கோ, புது தீர்க்க தரிசனத்தை கொடுக்கும் போதும் கேட்கறது கரெக்டுங்களா இல்லைங்களா? அதனால பார்க்கும் போதும் உண்மையான தீர்க்க தரிசனம் என்ன வசனம் பிடிங்கோ, வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 10வது வசனம் ரெவலேஷன். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன், அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரனோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள், இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது என்றான். தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்ன தெரியுங்களா? யார் பத்தி சாட்சி கொடுத்தோம்? உண்மையான தீர்க்கதரிசனம் சொல்லும் போதும் யார் பத்தி சாட்சி கொடுத்தோம்? இயேசு கிறிஸ்து பத்தி சாட்சி கொடுக்கணும்தோ என்னங்கோ நம்முடைய வாழ்க்கையில ஃபியூச்சர் என்ன கடைசியில ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சு முடிஞ்சிக்கலாம். யோயேல் 2வது அதிகாரம் 28வது வசனம், யோயேல் 2:28 பிடிக்கும், யோயேல் 2வது அதிகாரம் 28வது வசனம், சீக்கிரமா யோயேல் 2nd chapter 28 verse.
யோபேல் இரண்டாவது அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனம். அதற்கு பின்பு உங்கள் மூப்பர்களையும் சொல்றார் தரிசனத்தை காண்பார்கள் எப்படி வசனமே இருக்குமே சொல்றாரு. ஆனா அந்த வசனத்தை திரும்பி படிங்க என்ன சொல்றார். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எப்பா பரிசுத்தாவி யார் மேல ஊற்றும் போதா? மாம்சமான யாவர் மேலும் எல்லார் மேலும் ஊற்றும் போது இப்ப நடக்கும். இப்ப நீங்க சொல்லுங்க இன்னைக்கு பரிசுத்தாவி எல்லாம் இருக்குதா? பரிசுத்தாவி எல்லாம் இருக்குதா? ஏப்பா உங்களுக்கு தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இருக்குதா? அப்படின்னா நேற்று எப்படி இருந்திருப்பார் சபையில இருக்குதுக்கெல்லாம் யோசனை பண்ணுங்க. அப்படி என்றால் பரிசுத்தாவே இன்னைக்கு எல்லாருமே என்ன இல்லை எல்லாருமே வரும்போது இப்படி ஆகும். அது இன்னைக்கு வரல. அது எப்போ வரும்னா கிறிஸ்துவின் 1000 வருஷம் அரசாட்சி தான் வரும் இல்லைங்களா. இப்போ என்ன 29ஆம் வருஷம் பிடிக்கும் ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். நியாயாதிபதிகள் 37ஆம் வசனம் 38ஆம் வசனம் பிடிக்கும். அங்கே தேவன் வந்து கிடியோன செலக்ட் பண்றாரு. அப்போ கிடியோன செலக்ட் பண்ணும் போது கிடியோன் கேட்கிறார் தேவனே நீ என்ன என்ன பண்ணிருக்கீங்க நீ செலக்ட் பண்ணிருக்கீங்கன்ட்டு எனக்கு என்ன அடையாளம் கேட்கும் போதும் ஒரு அடையாளம் கேட்கிறார் என்ன அடையாளம் பிடிக்கிட்டது. அப்பொழுது கிடியோன் தேவனை நோக்கி தேவரே சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன் பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து இன்னொரு அந்த ஒரு துணி வீட்டி பக்கத்துல ஈரமாக இருக்கும் அப்படியே தேவன் செய்யறாரு இல்லைங்களா. பனி என்ன சொல்லும் போது தேவனுடைய வார்த்தை பரிசுத்தாவிதான் அடையாளம். இன்னைக்கு பரிசுத்தாவை கொடுத்திருக்காரோ தம்முடைய மக்கள்கள் கொடுத்திருக்காரோ ஆனா நிலமையில எப்படி இருக்கும் சொல்லும் ஃபுல்லு உலகம் எல்லாம் ட்ரை ஆகிருக்கும். ஆனா 1000 வருஷத்துல எப்படி இருக்கும் தேவனுடைய மக்கள் இங்க பூலோகத்துல இருக்குது இல்லையே உலகத்தின் ஜனங்கள் மேல இருக்கணும் நம்ம பரிசுத்தாவே பெற்றவன் பெற்றார்கள் பேசுவார்கள் அடையாளம் சொல்லிட்டாரு. அப்ப விசுவாசிகள் விஷ குடுத்த கூட என்ன ஆகுதுல
சாகாதில்லை அப்படின்னா பார்க்கலாமா இப்ப செய்ய முடியுமா இது செய்து கரெக்டுங்களா ஏன் தவறு நீங்க சொல்ற பதில் கரெக்டா ஏன் தவறுன்னு சொல்றீங்க சொல்லுங்க என்னென்ன வசனங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்கிறோம் நீங்களா இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகள் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை இப்படி செஞ்சா என்ன பண்ண மாதிரி பாவத்தை கூட வெள்ளாண்ட மாதிரி இல்லைங்களா பாவத்தை விட்டு என்ன பண்ணுங்க நீங்க விழுங்கி போங்க சொன்னாரு சாத்தானை விட்டு நீங்க தேவன் என்ன பண்ணுங்க நீங்க வாங்க சொன்னாரு இதெல்லாம் பண்ணுங்க தேவன் சொன்னாரு இல்லவே இல்லை இல்லைங்களா அதனால என்ன பண்ணோம் வசனத்தை என்ன பண்ணும் கிளீனாக என்ன பண்ணோம் கம்பேர் பண்ணி பார்க்கணும் இல்லைங்களா யோசனை பண்ணுங்கோ இப்போ வியாதிஸ்தர் மேலே கை வச்சு எல்லாருக்கும் குணமாகிந்தா என்ன பண்ணலாம் போயிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு எல்லா பேஷண்ட்ஸ் மேலே கை வச்சுக்கலாம் இன்னைக்கு இருக்கிற மெஜாரிட்டி ஹாஸ்பிட்டல் எது ஹாஸ்பிட்டல் சொல்லுங்கள் ஆ எல்லா கிறிஸ்டியன் ஹாஸ்பிட்டலு செயின்ட் ஜான்ஸோ செயின்ட் மார்த்தாஸோ ஃபிலோமினா சிஎம்சி கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் பாருங்கள் எல்லாருக்கும் கிறிஸ்தவர் தானே இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைப்படி எல்லா வியாதஸ்தன் மேலே போயிட்டு என்ன பண்ணலாம் கை வச்சுட்டு சுஸ்தமாக எல்லாமே சந்தோஷம் தானே நல்லத்தானே ஏன் இப்படிலாம் செய்யணுமே இதெல்லாம் நமக்கு என்னங்கோ இதெல்லாம் உங்களுக்கே இருக்கிற ஒரு கேள்விகள் இந்த கேள்விகள் வேதத்தின் மூலியமாக பார்க்கும் போதோ என்னங்க தெரியுங்களா அது இந்த ஒரு காரியத்தை குறித்து ரொம்ப என்ன இருக்கான் எச்சரிக்கை அதான் இயேசுக்கு சொல்லிட்டாரோ கர்த்தா கர்த்தான்னு சொல்றவங்களா எங்க போறதில்லையா பரலோகம் போறதில்லையா நான் உன் நாமத்தாலே அற்புதங்கள் செஞ்ச தேவனே நீ நாமத்தாலே நாங்க என்ன பண்ணோம் விசுவாசிகள் தொடுத்துனோம் அப்படி சொன்னா நல்லா சொல்லுங்க இல்லைங்களா அதனாலே ஒரு காலத்துல இருந்ததோ இதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு இப்போ தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்காரோ பாதுகாப்பு கொடுத்திருக்காரோ ஒருத்தருக்கு என்ன பண்ணிருக்கோம் ஒருத்தர் தூதனா கொடுத்திருக்காரு கரெக்டுங்களா அப்படி இருக்கும் போதோ தேவனுடைய கிருபையே நமக்கு போது கேட்டீங்களா நம்ம விசுவாசம் இந்த தேவனுக்கு கொடுப்பாரா இல்லையா அதான் தேவன் நமக்கு கொடுத்துருக்குறா டெஸ்ட் இல்லைங்களா அதனால இந்த வசனத்தை எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க வீட்டில் போயிட்டு தியானம் பண்ணுங்க இதுல என்னென்ன டவுட்ஸ் இருந்தா நீங்க என்ன பண்ணலாம் அடுத்த வாரம் வரும் போது என்ன பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு எல்லாம் முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னென்ன பார்க்கும் போதோ இந்த வர ஒரு 24th அப்படின்னா 24th என்னென்னா 20 நாளாம் தேதி ஃப்
பண்ணிருக்கிறோம் ஓகேங்களா. அன்னைக்கு இருக்கிற சப்ஜெக்ட் அந்தி கிறிஸ்து. என்ன சப்ஜெக்டோ அந்தி கிறிஸ்து. எல்லாம் வரீங்களா? எல்லாம் வரீங்களா? ஓகேங்களா. அதுல தயவு செஞ்சு வாங்க, யாரும் மிஸ் பண்ணாதீங்க. எந்த வேலையா கூட நீங்க விட்டுட்டு வாங்க. உங்களுக்கு சாப்பாடு என்ன பண்றோம் நாங்க அரேஞ்ச் பண்றோம். ஜெபம் பண்றீங்களா?